திமுக வந்து போன கவர்மெண்ட்ல வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல என்னென்ன குறை சொல்லிச்சோ அந்த குறைகள்லாம் இப்பவும் இருக்கு. இப்ப அவங்க வந்து காரியக்காரர் ஆயிட்டாங்க. அந்த பேச்ச அதிமுக வந்து அதை எடுத்து பேசணும். அவங்களுக்கு பேச அவங்க செலுத்து உண்மையா இருக்காங்க. தமிழர் உரிமை தமிழர் பேசிக்கிறோம். தமிழ்நாட்டை தமிழர் ஆண்டுக்குறோம் தான் அண்ணன் சொல்றாரு. அவர் தமிழரா அண்ணே? அவர் வந்து மலையாளி. ஆமாவா? எப்படி சொல்றீங்க அவர் மலையாளின்னு? அவர் கேரளால இருந்து. அதான் எந்த தலைமுறைக்கு முன்னாடி வந்தாரு? கேரளால இருந்து வந்தாலே அவங்க வந்து மலையாளிங்களா? ஓட்டுக்கு முக்குளம், பதவிக்கு மட்டும் இருகுளம் அப்படிங்கறது அவங்களுடைய முழக்கம், சரியா? சரி, இப்ப வந்து அப்படி இருக்கும்பொழுது எதற்காக ஒரு கள்ளர் சமூகத்தை சார்ந்த டிடி விஜயநகரனோட நீங்க கூட்டுறீங்க? பச்சைப்ப முதலியார் யாரு? வள்ளல் பச்சைப்ப முதலியார் யாரு? அகமுடையார். பாவை மாணிக்க நாயக்கனார் யாரு? அகமுடையார். அவர் என்ன பண்ணாரு? மேட்டூர் டேமுக்கு இடம் கொடுத்தாரு. மேட்டூர் டேமுக்கு அவர் தான் இடம் பார்த்து கொடுத்தாரு. எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரு சார் அவரு. மேபி. ஆனா அந்த பெருமை இப்ப யார் வாங்கி வச்சிருக்கிறது? என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு சமூகம், நீங்க சொன்னீங்களே வன்னியர் வந்து தூத்துக்குடியில இருக்காரு, அது மாதிரி அகமுடையார் ஒண்ணும் வடக்குல கிடையாது, தெற்குலயும் கிடையாது, மேற்குலயும் கிடையாது. திருமங்கலம் தொகுதியில முன்னாள் அதிமுக அமைச்சர் உதயகுமார் கிட்ட 10,000 மேல ஓட்டு வாங்கலனா நான் அரசியலை விட்டு விலகிடுறேன் அப்படின்ட்டு ஒரு சவால் விட்டுருந்தீங்க. இப்போ அந்த சவால் என்னாச்சு? பாண்டியர்கள் ஒடுங்கி தென்காசி பாண்டியர்களா மாறினாங்க. நீங்க பாண்டியர்கள் கூட இருந்தீங்க. பாண்டியர்கள் விட்டு என் நாயக்கரோட சேர்ந்தீங்க. பாண்டியர்கள் விட்டு நாயக்கர் உடல சில மன்னராட்சின்றது மன்னராட்சியில் தென்காசி தென்காசி பாண்டியர்கள் தேடி தேடி நாயக்கர்களால கொல்லப்படும் போது அப்போது உங்க சமூகம் என்ன பண்ணிட்டு இருந்தது? ஒரே குறிக்கோள் வந்து எங்களுடைய சமூக லாபம். சாதியை வச்சுதான் இங்க அரசியல் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்க தெளிவா சொல்றீங்க. இப்ப அமமுக சாதியை வச்சு அரசியல் பண்ணுது, அதனால அப்புறம் எப்படி அவங்களோட சேர்றீங்க? நீங்க மதுரை சிறையில் இருக்கும்போது முக்குளத்தை வந்து பிரிக்க பாக்குறீங்கன்னு சொல்லி உங்களை உங்களை வந்து கள்ளர்களும் மறவர்களும் தாக்குனதா ஒரு செய்தி இருக்கு, அது எப்படி பாக்குறீங்க? அது உண்மையா? பேச தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக மருது சேனை இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு ஆதிநாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம் சார். பேச தமிழா பேசினுடைய வாசகர்களுக்கு என்னுடைய வணக்கம். சரிங்க. கள்ளர் மறவர் அகமுடையார் இந்த மூணு சமூகங்களும் வந்து ஒன்றாக தேவர் அப்படிங்கிற இதுக்குள்ளயும் இந்த முக்குளத்தோர் அப்படிங்கிற ஒரு சமூகமா தான் வந்து தமிழ்நாடு முழுக்க பார்க்கப்படுது. நீங்க வந்து எல்லாம் வெவ்வேறு அப்படிங்கிறீங்க. இதுக்கு வந்து பல தேவர் அமைப்புகள் முக்குளத்தூர் அமைப்புகளே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு பேச முடியறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரியான உட்பிரிவுகளே பேசக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே, முக்குளத்தூர் தேவர், இது நமக்குள்ள இருக்க ஒரு பிரிவு மாதிரி தானே அப்படின்னு உங்க தேவர் சமுதாயத்தை அதாவது முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்களே பேசுறாங்க. நீங்க எதன் அடிப்படையில எதனால இப்படி பிரிச்சு பேசுறீங்க? முக்குளத்தூர் நீங்க இப்ப சொன்னீங்களா சார், கள்ளர் மறவர் ஆக முடியாதுன்றது முக்குளத்தூர். ஒருத்தரோட ரைட்ஸை வந்து ப்ராப்பரா கிடைக்கலன்னா, இப்ப நீங்க 6-7 பேர் இருக்கீங்க, எல்லா மெஜாரிட்டியான ஆட்களுமே ஒரு பிகினர்னால தான் தோக்கடிக்கப்படுவாங்கன்றாங்க. உள்ளுக்குள்ள வரப்போதே உங்கள் செட்டப்ஸு நீங்கள் உட்கார்ற அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சக்ஸஸ் ஆக போகிறது ஒரு பயத்தை உருவாக்குறீங்க. இல்லை உட்காந்து பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு பயம், என்னடா இப்படியில் உட்காடுறாங்க, சீட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி. அவரவருடைய நியாயத்தை கரெக்டாக கிடச்சிடணும். ஏன் முக்குளத்தோர்னு சொல்கிறீங்க? அதை பேர் 4 குளத்தோர்னு சொல்லலாம்ல, அல்லது 2 குளத்தோர்னு சொல்லலாம்ல? அதே முக்குளத்தோர்னு ஏன் சொல்கிறீங்க? வேறு வேறு குளம் ரைட்டா, ஒரு குளம்னு சொல்லலாம்ல சார், தேவர் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிக்கலாம்ல, ஏன் முக்குளத்தூர்னு சொல்கிறீங்க? கள்ளர் ஒரு குளம், மறவர் ஒரு குளம், அகமுடையர் ஒரு குளம்ன்றனால. பட் ஆனால் பெரியவங்க வந்து ஒரு 50-60-70 வருஷத்துக்கு முன்னாடி 1930s எங்களுக்கு வந்து அகமுடையர் மாநாடு 1921 நாடிமுத்து பிள்ளையினுடைய பீரியடில் அகமுடையர் மாநாடே கண்டக்ட் பண்ணிடுறாங்க, இண்டிவிஜுவலாக பண்ணுறாங்க. நாங்கள் பெரும்பான்மை சமுதாயம், ஒரு ஒரு ஏரியாவில், அதாவது நார்த்தில் வந்து இப்போ வன்னியர்கள் வந்து உங்கள் நேட்டிவ் வந்தோடனே கேட்டேன், நீங்கள் தூத்துக்குடி சொன்னீங்க, தூத்துக்குடியில் வன்னியர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். வன்னியர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருக்காங்களா அங்கே தூத்துக்குடியில்? தெரியல எனக்கு. தெரியல கிடையாது, இல்லை உங்களுக்கு எப்படி தெரியாமல்? அது எப்படி, ஒரு குடும்பம் கூட இல்லை நான் சொல்ல வரீங்க நீங்கள்? ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. பாரம்பரியம்ன்றது இப்போ உங்களுக்கு வந்து நேட்டிவ் பிளேஸ்ன்னு இருக்கும், குலதெய்வம் இருக்கணும், சொந்த ஊர். சொந்த ஊர்னு ஏன் சொல்கிறாங்க? தமிழ்நாடே சொந்த ஊர் தானே, யாதும் ஊரே யாவருங்கள் இருந்தே சொல்கிறாங்க. ஏன் சொந்த ஊர் சொல்கிறாங்க? உங்களுக்கு அங்கே குலதெய்வம் இருக்கும் இல்லையா? அப்படி அந்த மாதிரி வன்னியர்ஸ்ன்றது ஒரு பர்டிகுலராக ஒரு 15 மாவட்டத்தில் இருப்பாங்க. இப்போ மறவர்ஸ்ன்னா ஒரு 10 மாவட்டத்தில் இருப்பாங்க, கல்லர்ஞ்சுனா ஒரு 10 மாவட்டத்தில் இருப்பாங்க. அகமுடையர் வந்து தமிழ்நாடு பூரா இருக்கும். நாங்கள் வந்து இங்கிட்டு வன்னியர் கூட இருக்கோம், கவுண்டர் கூட, டெல்டாவில் போனால் கவுண்டர்ஸ் கூட இருக்கோம், தெற்க போனோம்னா கல்லர் மறவர் கூட இருக்கும். அப்போ அந்த பீரியடில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகும்போது நம்மளாம் ஒரே மாதிரியான ஆட்கள், யூஸ்வலாக வந்து நெருங்கி வரணும்னு நினைக்க போகும்போது, அதாவது ஆப்போசிட் ஆன தாட்ஸ் இருக்கக்கூடிய ஆளுகளை ஒன்று சேர்க்கணும்ன்றக்கா மாநாடில் சொல்கிறாங்க, நம்மளாம் சேர சோழ பாண்டியர் வரலாறுன்னு சொல்லி அந்த ஒரு ராமநாதபுரம் மன்னருடைய தம்பி சொல்கிறாரு. அது வரைக்குமே தனித்தனியாக தான் இருக்குது.
கள்ளருக்கு தனியார் சங்கம் இருக்கு, மறவருக்கு தனியார் சங்கம் இருக்கு, அவங்களுடைய தனியார் சங்கம் இருக்கு. பெரியவங்களாம் ஒரு முடிவு எடுத்துட்டு சேர்ந்து செயல்படுவோம்ன்றாங்க. சேர்ந்து செயல்படுவோம்னு வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னா தலைமை வந்து பக்காவான ஒரு தலைமை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தமிழ்நாடு பூரா இப்போ எதுக்கு ஜாதின்னு ஒன்று தேவை? தனியாக ஒரு இப்போ 3 குலம் ஏன் இருக்கணும், 30 குலம்னு கூட இருந்துக்கலாம்ல. எல்லாருமே ஒன்றுப்பா, ஒரே பேர் தமிழர் அப்படின்ற பேர்லேயே கொண்டு வைக்கலாம்ல. அந்தந்த ஜாதிக்கு உண்டான ரைட்ஸை கிளைம் பண்ணுறதுல எப்படின்னா நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்துக்கிறோம். நீ உமி கொண்டு வந்துரு, நான் அரிசி கொண்டு வந்துடுறேன், ரெண்டு பேரும் புடச்சு புடச்சு சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷய தலைமை. அதாவது சேர்றாங்க. அந்த மீன் டைமில் தான் தேவர் வர்றாரு. தேவர் ஒரு ஐடென்டிட்டி ஆகிறாரு. அவர் இருக்கிறது வரைக்கும் பெரிய பிரிவினைகள் இல்லை. அப்புறம் மு.க. தேவர் வர்றாரு, அவர் இருக்க வரையும் பெரிய பெரிய பிரிவினை இல்லை. காங்கிரஸ்னுடைய எதிர்கட்சியார் சார். அதாவது நம்மளுடைய டெமோக்ரஸி வந்ததுக்கப்புறம் 1939 வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு வருது, காங்கிரஸ் பார்ட்டின்னு வருது. இவங்களுக்கு எது தாப்பில் வந்து எம்எல்ஏஸ் அதிகமாக கொண்டிருந்தது வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தான் கொண்டிருந்துருக்கு. லெஃப்ட் பார்ட்டிஸ் பெரிய லெவலுக்கு 33 எம்எல்ஏ வரை இருந்திருந்திருக்காங்க. அவங்க அப்படியே சுருங்கி ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாங்கல்ல. எதிர்கட்சியாக இருந்த லெவலுக்கு இருந்த ஆட்கள் வந்து ஐடென்டிட்டி அப்படின்னா முக்குளத்தோரனோட ஐடென்டிட்டியாக ஃபார்வர்ட் பிளாக்கை பார்த்துருக்காங்க. இந்த பக்கத்தில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை பார்த்துருக்காங்க. அதாவது திமுக எல்லா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த அரசியல் கட்சிகளுடைய உருவாக்கம்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு அகமுடையர் பக்கத்துலேருந்து வெளியில் வந்துருந்துருக்கோம். எதிர் ஃபண்டராக இருப்பாங்க, அதர்வைஸ் ஐடியாலஜிஸ்டாக இருக்கும். இப்போ பகுத்தறிவினோடு எடுத்துக்கோங்களேன், இப்போ பெரியார் வந்து ஒரு ஃபேஸாக தான் இருந்திருக்காரு. ராமச்சந்திரன் ஒருத்தர் சிவகங்கையில் இருந்தவர் தான் இதை கொண்டு செலுத்தியிருக்காங்க. அடுத்தடுத்து இங்கிட்டு லட்சுமணசாமி முதலியார், ராமசாமி முதலியார் நார்த்தில் இப்படிலாம் கொண்டு செலுத்த போகும்போது இவங்களுக்கு உண்டான ரைட்ஸை வந்து கரெக்டாக அடுத்து வந்து தலைவர்கள் பண்ணி கொடுக்கல. அப்படின்னு போகும்போது இப்போ ஒரு தப்பு உங்கள்கிட்ட கேட்கலைன்னா அதில் அது வந்து மறைஞ்செல்லாம் போகாது, இருக்கும், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவனா ஒருத்தர் வந்து கேட்பாங்க. இப்போ மருந்து சேனை வர போகும்போது எப்படின்னா எங்கள் ரைட்ஸை கிளைம் பண்ணுறோம் நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் வேறு. அதாவது நாம் முதல்ல பதில் சொல்கிறேன், 3 குலம்னு ஏன் சொல்கிறீங்க? 1 குலம்னு சொல்லலாம்ல. 3 குலம்னு சொன்னால் 3 பேர் வேறு வேறன்னே அர்த்தம். அதனால முக்குளத்தோர்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ நீங்கள் நாளைக்கு காலம் நம்ம நீங்கள் எங்கூட சேர்ந்துட்டீங்கன்னா நாங்கள் 4 குலத்தோர்னு சொல்லுவோம், இவர் சேர்ந்துக்கிட்டார்னா 5 குலத்தோர்னு சொல்லுவோம். இப்படி இருக்கக்கூடிய விஷயம். அகமுடையருக்கு வேறு வேறு பட்டங்கள் இருக்குது. தமிழ்நாடு பூரா ஒன்று சேர்க்குறாங்க. ஆர்கனைஸ் ஆகி வரப்போகும்போது சரி ஓகே நம்ம அவரவர் ரைட்ஸ் அவரவர் கிளைம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான இது பண்ணுறோம். அதையும் பேசுவோம் நாங்கள். சரிங்க, டிடிவி அவர்களுடைய கட்சி கூட வந்து நீங்கள் கூட்டணி இருக்கிறீங்க, இன்னமும் கூட்டணி தொடருதுங்களா? கூட்டணின்னு சொல்ல முடியாது. அது வந்து தேர்தலுக்காக, அதாவது எப்போவுமே ஐடென்டிஃபிகேஷன் பாலிடிக்ஸ் தான் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்க்குண்டான ஃபண்டமெண்டல். நான் உங்களை யாருன்னு அடையாளம் தெரியணும்ல. இப்போ பேச தமிழா பேசுன்றதே உங்களை அடையாளப்படுத்துது. உங்களை கார்த்திகின்ற அவளை அடையாளப்படுத்துது, ராமுன்ற ஒருத்தர் அடையாளப்படுத்துது. அப்படி எங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்பட்டுச்சு. ஜாதி கட்சின்றது வந்து எப்பவுமே தீண்டத்தகாத ஒரு விஷயமா தான் இருந்தது. நாங்கள் எல்லாரையுமே வேணும்னு நினைக்கிறோம். பட் எல்லா இடத்துலையும் போய் சேர்க்கணும்னு சொன்னால் எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு தேவை. நின்றுக்கிட்டே எப்படி பேசுறது? அந்த உட்கார்ற சீட்டு தான் டிடிவி. அது வந்து எலெக்ஷனுக்காக பண்ணோம். இன் ஃபியூச்சரில் அதாவது வந்து எங்களுக்கு பெரிய கொள்கைகள் எதுவும் கிடையாது சார். மருது சனிக்கு ஆனால் வி ஆர் நாட் கம்யூனல், வி ஆர் கம்யூனிட்டி. கம்யூனிட்டிக்கு உண்டான, அதாவது எங்களுடைய சமுதாயத்துக்கு உண்டான ரைட்ஸை கிளைம் பண்ணுறோம், கேட்குறோம். வகுப்புவாதத்தை எந்த இடத்துலையுமே எதுவும் இல்லை. இன்னொரு சமுதாயத்தை வேணான்னு சொல்லலை, இன்க்ளூடிங் கல்லர் மரவர் அவங்களையுமே வேணும்னே நினைக்கிறோம். இமீடியட் சொந்தமாக இருப்பாங்க அவங்க. ஏன்னா அங்கிட்டு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருப்பாங்க. இங்கிட்டு செங்குந்த முதலியார் சைவ முதலியார் கூட நாங்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருப்போம். இங்கிட்டு முதலியார் லாபி, அங்கிட்டு முக்குளத்தூர் லாபி. இதில் உள்ள ஆட்கள் யாரையுமே வேணான்னு சொல்லணும் போது எல்லாரும் வேணும்னு போகும்போது அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து நார்மலாக கொண்டு வந்துடுறோம். அதுக்கு வந்து ஒரு கட்சி தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு. அந்த கட்சி தான் டிடிவி. நடக்கிறது பிடிச்சி நடக்கிறதுக்கு ஒன்று வேணும்ன்றக்காக. இப்போ நடக்கிற நடப்பு அரசியலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டுகளை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க, வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுருச்சுன்னு அவங்க கட்சியிலேருந்து சொல்கிறாங்க, வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. ஒரு பக்கம் பாஜக ஒரு விதமான அரசியலை கையில் எடுக்கிறாங்க, நாம் தமிழர் வராங்க. இப்போ இருக்கிற இந்த அரசியல் சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து நீங்கள் நாங்கள் ஒரு சின்ன ஒரு கொள்கையின் அடிப்படையில் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, டிடிவி கட்சி கூட வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு. அந்த கட்சியோடைய செயல்பாடுகள் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருந்த மாதிரி தெரியல. ஆனால் களத்தில் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து முந்தி அடிச்சு கொண்டு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கருத்தை சொல்றது, எதிர்க்கிறது, ஆர்ப்பாட்டம் பண்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த களச்சூழல் வந்து டிடிவி அவர்களோட கட்சி வந்து ஒரு ஆப்சன்ஸாகவே இருக்கிற மாதிரியே தோணுது. இல்லை, இது வந்து எலெக்ஷன் அரசியல்ன்றது ஒரு அரசியல் இருக்கு சார். அதில் எப்படின்னா காலாட்டி அரசியல்ன்றதுல காலாட்டிகிட்டே இருக்கணும் பொழுது. ஈவன் தோ சமுதாய அரசியலில் கூட எதுக்காவது உன் நாய் பீப்பிள் கூட கூப்பிடுற, தலைவரை கூப்பிடு, உடனே கூப்பிடு, என்ன இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து இப்போ உள்ள பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸ் வந்து காலங்காலமாக அதிமுக திமுக இருந்துச்சு பாஸ்ட் 40-45 இயர்ஸாக. இதை வந்து இப்போ அரசியலில் வந்து பிஜேபி திமுக வெர்சஸ், அதாவது ஆளுங்கட்சி
அது கலகம் செய்யும்போது பேசுறத வந்து காரியம் செய்யும்போது பேச முடியாது இல்லையா. திமுக வந்து போன கவர்மெண்ட்ல வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல என்னென்ன குறை சொல்லிச்சோ அந்த குறைகள்லாம் இப்பவும் இருக்கு. இப்ப அவங்க வந்து காரியக்காரராயிட்டாங்க, காரியக்காராகும்போது அந்த பேச்சை பேச முடியாது. அந்த பேச்சை அதிமுக வந்து அதை எடுத்து பேசணும், அவங்களுக்கு பேச அவங்க செகுட்டு ஊமையா இருக்காங்க. என்ன காரணம்ன்றது தெரியல. நிறைய விஷயம் இப்ப எப்படின்னா யூஸ்வலா அப்படின்னா அது நான் பெர்ஃபார்ம்டு பர்சனா அவங்க இருந்துகிட்டாங்க, சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க அதிமுக. அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க, எதிர் ப்ராப்பரான எதிர்கட்சின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கலைஞர் சொல்லுவாராம் டெய்லி வந்து சரியோ தப்போ நம்மளை பத்தி ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், அவன் என்னை திட்டி போடட்டும் அல்லது என்னை வாழ்த்தி போடட்டும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் கலைஞர் இருந்தாராம். எம்ஜிஆர் இருந்த 13 வருஷம் அரசியல்ல வனவாசம் மாதிரி தானே, என்னென்ன செஞ்சு பார்த்தாலும் ஒன்றும் விஷயம் இல்லை. எம்ஜிஆர் செத்து போயிட்டாருன்னா கெட்ட வார்த்தையில் திட்டுறவே இன்னைக்கு இருக்காங்க. அப்போ அப்போ எப்படி இருந்திருப்பாங்க? அப்படிப்பட்ட மக்கள் இருந்த பெரியலையும் கூட கலைஞர் நிலச்சி நின்று அதுக்கப்புறம் எம்ஜிஆர் செத்ததுக்கப்புறம் 20 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்கல்ல, ஒரு 3 பீரியட் வந்துட்டாங்க கட்சி இன்னைக்கு வரையும் நிற்கிறதுக்கு காரணம் நியூஸ் மீடியாவில் அவங்க ரெகுலராக வந்துகிட்டே இருந்தது. அந்த விஷயத்தை அதிமுக தவற விட்டுருச்சு, அந்த விஷயத்தை பிஜேபி கையில் எடுத்துக்கிடுச்சு. அமமுகவும் தவற விட்டுருச்சாங்கிறத நினைக்கிறேன். தவற விடலை. அமமுக பொறுத்தவரைக்கும் எப்படின்னு அவங்களுக்கு இப்ப அவங்க வந்து ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை, அவங்களோட ரெப்ரஸன்டேஷனா சட்டசபையில ஒன்றும் இல்லை. ஏதேனும் ஒரு எலெக்ஷன் வரணும், அந்த தேவை எலெக்ஷன் அப்ப உண்டான ட்ரெண்டே டோட்டலா வேறையா இருக்கு. மருது சேனை நாங்கள் நினைக்கிறது அப்படின்னு அப்படின்னா இப்ப இருந்தே அந்த வேலையை பார்க்கணும். எப்பவுமே ஒரே மாதிரியான தாட்ஸ்ல இருப்போம்னால எல்லாரும் அனுசரிச்சு போறோம். அவங்க அரசியல் கட்சியில அரசியல் கட்சின்றதுனால எலெக்ஷன் அப்ப பாத்துக்கிடுவோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஒரு மாஸ் லீடர் எல்லாருக்கும் தெரிஞ்ச டிடிவி அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் அவர்தான் இருக்காரு. இபிஎஸ் வந்து பவர்ல இருக்கிறவன் செய்யக்கூடிய விஷயம் பெரிய விஷயமே கிடையாது இல்லைங்களா. பவர்ல இல்லாதவன் செய்யறதே பெரிய விஷயம். தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே தெரிஞ்ச மாதிரியே ஒரு செலிபிரிட்டி மோட்ல இருக்கக்கூடிய டிடிவி அவரை, அவர் இல்லாம இவங்க சமாளிக்கிறது இவங்களோட பலம். அவர் இல்லாம இந்த கட்சி இல்லாம அவர் நின்றுகிட்டு இருக்காருல்ல, அது அவருடைய பலம். அந்த கண்டிஷன்ல போயிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு எப்படி இதுல அறிவுரெல்லாம் சொல்றது, நாங்களே அவங்கள பிடிச்சி நடந்துட்டு இருக்கோம், இதை எப்படி போய் கேட்கறது? நாம் தமிழர் கட்சி இப்ப வளர்ந்துட்டு இருக்காங்க, டிடிவி அவர்களுடைய கட்சியில கூட்டணி வச்ச மாதிரி வருங்காலத்துல நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? நாம் தமிழர் கட்சின்றது அண்ணன் பூராமே சொல்றது புறம் பொய். அண்ணன் சீமான் அண்ணன் சொல்றது புறாமே தமிழ் தேசியம் சொல்றதுல இருந்து எந்த ஒரு விஷயமுமே இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா தமிழர்கள் அல்லாதவங்க தமிழரோட உரிமையை பேசுறாங்க அப்படின்றத அவங்களோட பேஸ். தமிழர் உரிமையை தமிழர் பேசிக்கிறோம், தமிழ்நாட்டை தமிழர் ஆண்டுக்குறோம் தான் அண்ணன் சொல்றாரு. அவர் தமிழரா அண்ணே? அவர் வந்து மலையாளி. ஆமாவா? எப்படி சொல்றீங்க அவர் மலையாளின்னு? அவர் கேரளாவிலிருந்து வந்தவர். அதான் எந்த தலைமுறைக்கு முன்னாடி வந்தாரு? கேரளாவிலிருந்து வந்தாலே அவங்க வந்து மலையாளிங்களா? ஆமா. அகமுடியாரும் வந்து ஒரு காலத்துல கேரளாவிலிருந்து வந்தவங்கன்னு தான் சொல்லப்படுது. அதனாலதான் கோட்டை பாதுகாவலர்களுக்காக கூட்டிட்டு வந்தாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு. சரியா? இந்தியா மொத்தம் இருக்கும் சார், நாட்டு கோட்டை பாதுகாவலர். அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சமுதாய அடிப்படையில நாடார்கள் கூட தென்னிந்தியா முழுவதும் இருக்கிறாங்க, இலங்கையிலயும் இருக்கிறாங்க. சமுதாய அடிப்படையில சொல்றேன், அவருக்கு அது உடன்பாடே கிடையாது, சொன்னா ஏத்துக்க மாட்டாரு சரிங்களா. மொழி அடிப்படையில அவருடைய தாய்மொழி தமிழ். நீங்க சமுதாய அடிப்படையில எடுத்துக்கிட்டாலும் அந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம். அப்புறம் எப்படி நீங்க மலையாளின்றீங்க? வந்து குடியேறியதாலேயே அவர் மலையாளி அப்படின்னா நீங்களும் மலையாளி தான். இல்ல, நாங்க வந்து அகமுடையர்கள் வந்து பேசிக்கா நாங்க வந்து கரிகால் சோழன் கால பீரியட்ல இருந்து, அதாவது சேர சோழ பாண்டிய. எந்த கரிகாலன் சோழன்? ஆதித்த கரிகாலனா சங்ககால சோழனா? சங்ககால சோழன். சங்ககால சோழ சங்ககால சோழர்ல சான்றார் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காங்க தெரியுமா? சான்றார்கள் அப்படின்னா மற்போர் வீரர்கள் அப்படின்னு பொருள், அதாவது படை வீரர்கள். இவர்கள் தான் பின்னாடி சாணார்களா மாறினாங்கன்னு சொல்லிட்டு மயிலை சீனி வேங்கடசாமின்ற மிகப்பெரிய ஆய்வாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மறவர் கூட்டத்தை சார்ந்தவர்கள் அவங்க சரிங்களா. பரவலா எல்லா நாடு எல்லா இடங்கள்லயும் தென் தமிழகத்துல பரவி வாழ்ந்தவங்க. இன்னும் சொல்ல போனா ஆதித்த சோழர்கள் ஆதித்த அரசர்களின் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு, அவர்கள் தான் மூவேந்தர்கள்னு சொல்லிக்கிறாங்க. யார் வேணாலும் சொல்லிக்கிட்டோம், அதுல பிரச்சனையே இல்லை. அவர் தமிழர் இல்லைன்றதை எதை வச்சு சொன்னீங்க? சமூக அடிப்படையிலயா, மொழி அடிப்படையிலயா? மொழி அடிப்படையில. மொழி அடிப்படையில அவருடைய தாய்மொழி தமிழ் தான். அதெல்லாம் கிடையாது. நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் வீட்டுக்குள்ள மலையாளம் பேசி நீங்க பாத்தீங்களா? இல்ல, மலையாளம் பேசணும்ன்றலாம் அவசியமே கிடையாது சார். மலையாளி நல்லா தமிழ் பேசுற ஹிந்திக்காரங்க இருக்காங்க, உங்களை விட நல்லா பேசுவாங்க. இப்ப நீங்க பேசுறாங்க, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, தாய்மொழி அடிப்படையில அப்படின்னா அவருடைய தாய்மொழி, அண்ணனுடைய தாய்மொழி. இப்ப நீங்க சார் ஒரு கால நாம் தமிழோட ஃபாலோவரா இருக்கலாம், அண்ணனுடைய அவருடைய பேஸ் வந்து இப்ப என்னோட என்ன கேட்கறீங்க, உங்களோட பூர்வீகம் எதுனா நான் கீழ் ராங்கியம் சொல்லுவேன், சிவகங்கையிலோட கீழ் ராங்கியம். நாங்க வந்து மைக்ரேட் ஆகி
இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மதுரை மாவட்டம் வந்துடுறோம். மதுரையில வந்து நாங்க காவலுக்கு வந்தோம். அதுக்கு ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி கேரளால இருந்து வந்தீங்க இல்லையா கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக? கேரளால இருந்தும் அகமுடையர். அண்ணா ஒரு விஷயம், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோமா, ஒரு தமிழ் சமூகத்துக்குள்ள இப்படி அவங்க அங்கிருந்து வந்தாங்க, அவங்க இங்கிருந்து வந்தாங்கன்ற பகையை வளர்க்க வேணாம் சரியா? இந்த விஷயத்தை இப்படியே நிறுத்திக்குவோம். நான் ஒன்னு கேட்கறேன், ஓட்டுக்கு இல்ல நீங்க பேசணும்னா பேசுறேன், நான் பரவாயில்ல பேசுறேன் அப்படின்னா நான் பேசுறேன். நான் வந்து எந்த சமூகத்துக்கும் ஆதரவா பேசணும்னு இல்ல, நான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் நானு. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இல்ல அது நான் உங்ககிட்ட நான் அந்த கேள்விக்கு தான் வரேன். இப்ப ஓட்டுக்கு முக்குளம், பதவிக்கு மட்டும் இருகுளம் அப்படிங்கறத உங்களுடைய முழக்கம் சரியா? சரி, இப்ப வந்து அப்படி இருக்கும் பொழுது எதற்காக ஒரு கல்லர் சமூகத்தை சார்ந்த டிடிவி தினகரனோட நீங்க போய் கூட்டணி? இல்ல அவர் வந்து கல்லர் சமூகம் எல்லாம் அவரை எடுத்துக்கலாம் முடியாது. அவர்கிட்ட அவர் சமூகம் வந்து கல்லர். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல மொழியினாலயா ஜாதியினாலயான்னு கேட்டீங்கல்ல, அவர் வந்து ஜாதியினால சொல்லல மொழியினால சொல்றோம்ல. அதே மாதிரி இவரை வந்து ஜாதியை வச்சே பாக்க, நாங்க யாரையுமே ஜாதியை வச்சு பாக்கல தலைவர்களா சார். சரி, அவரை வந்து அவர் வந்து பிறப்பால் கல்லரா இருந்தா கூட அவர் அமமுகன்ற கட்சியை பாக்குறோம். கட்சி கூட ஒரு கூட்டணி. நான் முதல்ல சொல்லிட்டேன்ல எங்களுக்கு என்ன, இப்ப நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா கூட உங்களை பிடிச்சி நடந்த எங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு பிடிமானம் தேவைப்படுது சங்கத்துக்கு. இப்ப ஒரு சமூகம் வந்து பெரிய சமுதாயம், பெரிய சமுதாயத்துல பெரிய லெவலுக்கு அது அதிகாரம் இல்லாத அரசியல் வந்து வேஸ்ட். எவ்வளவு பெரிய சமூகம் சார் உங்க சமூகம்? நாங்க தான் இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி கம்யூனிட்டி தமிழ். ஒத்துக்கிறேன். ஆமா சார். நடேச முதலியார் யார் சார்? அவருக்கு எத்தனை இடத்துல செலவு இருக்கு சார்? ஒரு இடத்துல சார். இன்னைக்கு வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆலமரமா நிக்கிற திமுக இருக்கு தெரியுமா? அதுக்கு விதை போட்டவர் 1912 விதை போட்டவர் நடேச முதலியார் அப்படிங்கிற எங்க பாட்டன், தமிழ் பாட்டன். ஆனா அவருக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு இடத்துலதான் செலவு இருக்கு. இது வரைக்கும் அவருடைய ஐடென்டிட்டியை மீட்டெடுத்து ஏன்டா நீங்க இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு விதை போட்டு கொடுத்தவரே திராவிட நவுஸ் அப்படின்னு வச்சு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் படிக்கிறதுக்கு இடம் கொடுத்து சோறு போட்டவர் ஒரு தமிழர், அவருக்கு எத்தனை இடத்துல செலவு வச்சீங்க அப்படின்னு கேட்க முடிஞ்சது உங்களால? இவ்வளவு பெரிய கம்யூனிட்டி, அதாவது நான் என்ன குற்றம் சாட்டுறேன்னா, நீங்க அகமுடியார் சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனையை வைத்து அரசியல் பண்ண பாக்குறீங்களே தவிர அவர்களுக்கு உரிய தீர்வை பெற்றுத்தர முயற்சிக்கவில்லை. 1912 ஆட்சிக்கு எப்ப வந்தாங்க அவங்களோட? 1920. எத்தனை வாட்டி வந்து அவருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க என்பது ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பிச்சவரு அவரு 1912-20. அந்த திராவிடியன் மாடலோ ஏதோ ஒன்று திமுக காரங்களுக்குன்னு அவங்களால நல்லது செய்ய முடிஞ்சதுன்றது 57 அவங்க உட்கார போகும்போது. 67 57 எம்எல்ஏ உட்காந்துட்டாங்க அவங்க. 57 15 எம்எல்ஏ ஆயிராங்க. 62 சென்னை மாநகராட்சியை கைப்பற்றிடுறாங்க. 67 சிஎம் ஆயிர, அதாவது தமிழ்நாடை கைப்பற்றிடுறாங்க. அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால செய்ய, அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க செய்யாம விட்டதை கேட்கறதுக்கு இப்ப மறுசல் வந்திருக்கு. ஏன் செய்யல கேக்குறீங்க இல்லையா? ஏன் செய்யல? ஏன் செய்யல? இல்ல இல்ல, ஏன் செய்யல சொல்லுங்க, ஏன் செய்யல? இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, நான் தமிழன் இல்ல, அவர் அப்படி பார்க்க மாட்டேன், நான் மொழியா பார்க்க மாட்டேன், நான் அப்படிதான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா? நடேச முதலியாரை நீதி கட்சியில் இருந்த தெலுங்கு ஜமீன்தார்கள் மொழியாலையும் இனத்தாலையும் பார்த்துதான் கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு சென்னை மேயர் போஸ்ட் கூட கொடுக்கல, கடைசி வரைக்கும் ஒதுக்கி வச்சாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சென்னையை தூக்கி ஆந்திரா கூட சேர்க்கணும்னு சொன்ன பிட்டி தியாகராயிருக்கு, அவர் பேர்ல ஒரு நகர் இருக்கு சென்னையில, ரெண்டு இடத்துல சிலை, கோயம்புத்தூர்ல ஒரு சிலை இருக்கு, சென்னையில ஒரு சிலை இருக்கு. சென்னையை தூக்கி ஆந்திரா கிட்ட கொடுக்கணும்னு சொன்னவர் சார். ஆனா இந்த நீதி கட்சியை உருவாக்கி திராவிட இயக்கத்துக்கே விதை போட்டவருக்கு கடைசி வரைக்கும் ஒரு பிரதிநிதித்துவமும் கொடுக்கல. தமிழர்களை மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் ஒதுக்கி வச்சாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா இணையணும்னு முயற்சி பண்ற ஒருத்தரை அவரே தமிழர் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறீங்க. நீங்களும் திருப்பி சாதிய பாலிடிக்ஸ் தான் பண்றீங்க. ஒன்றா இணையணும்ன்றதுக்கு உண்டான கேட்டீங்க இல்ல, நீங்க ஏன்பா நீ கல்லர் கூட சேர்ந்த அப்படின்னு சொல்லி அவர் யார் யார் கூட சேர்ந்து வந்திருக்காரு முதல்ல இருந்து? யாரு அண்ணே? எல்லாரும் கூட சேர்ந்திருக்காரு. அப்புறம் என்ன? எல்லாரு கூடயும் சேர்ந்திருக்காருன்னா எல்லா சமூகங்களையும் அவர் தமிழ் சமூகமா ஒன்றிணைக்கணும்னு முயற்சி பண்றாரு. நீங்க இப்ப என்னைய கேட்ட கேள்வியிலே நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு. அவர் இப்ப என்ன எப்படி சமுதாய கட்சி, நான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு உண்டான பார்வைக்கு இன்னும் போல, ஒரு சமூகத்துக்கு உண்டான பார்வைக்கு தான் போயிட்டு இருக்கேன் நானு. நானே நீ ஏண்டா அவன் கூட சேர்ந்தன்றீங்க, நீங்க ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு உண்டான கட்சியா நடத்தணும்னு 2008 ஆரம்பிச்சது. 2008 அன்னை ஆரம்பிச்சது 2010 நரிக்கு பாத்தீங்கன்னா 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷத்துல அவர் எல்லாரோடையும் சேர்ந்துட்டாரு, எல்லாரையும் வேணும்ட்டாரு. அவர் இதுல இப்ப ஒரு காமன் ஸ்டாண்ட் அண்ணன் என்ன எடுத்திருக்காங்க? இப்ப அவரை குரல சொல்லல சார், அவரை வந்து இசை ஜாதி இல்லாத தமிழ் தேசியம் அவர் சொல்றாருல, அதுக்கு வந்து சாத்தியம் இல்ல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதிய வந்து மூணு, இப்ப ஆந்திராவோட சிஎம் பேர் என்ன சார்? ஜெகன்மோகன் ரெட்டி. தெலுங்கானாவோட சிஎம் பேரு சந்திரசேகர ராவ். இந்த மாதிரி எங்க போனாலுமே அவங்கவுங்க ஜாதியை அவங்கவுங்க. ஜாதினா என்ன சார் ஃபர்ஸ்ட்? ஜாதினா என்ன, குடினா என்ன?
ஜாதி வேணான்றதுக்கும் குடிப்பெயர் வேணான்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு சரிங்களா. அண்ணன் சொல்றது வேற சரிங்களா. அவர் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே மறுக்கிறவர். குடிப்பெருமை வேணான்னு வாரு, சாதி பெருமை வேணான்னு வாரு, எல்லாரும் தமிழர்கள். இப்ப நான் வந்து திரும்பி உங்க கேள்விக்கே நான் வரேன். நான் வந்து என் சமூகத்தோட பிரதிநிதித்துவத்துக்கு அவர்களுடைய உரிய பங்குக்கு நான் போராடுறேன், நிச்சயமா போராடுறேன். எல்லா சமூகங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கணும். பச்சைப்ப முதலியார் யாரு? வள்ளல் பச்சைப்ப முதலியார் யாரு? அகமுடையார். பாவை மாணிக்க நாயக்கனார் யாரு? அகமுடையார். அவர் என்ன பண்ணாரு? மேட்டூர் டேமுக்கு இடம் கொடுத்தாரு. மேட்டூர் டேமுக்கு அவர் தான் இடம் பார்த்து கொடுத்தாரு. எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரு சார் அவரு, மேபி. ஆனா அந்த பெருமை இப்ப யார் வாங்கி வச்சிருக்கிறது? இல்ல சார், அதாவது சார் முடிச்சிடும் சார். பெரியார் தான், பெரியார் பதில் சொல்லணும். பெரியார், பெரியார் இருங்க இருங்க. பெரியார் வாங்கி வச்சிருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் எங்க பாவை மாணிக்க நாயர் பண்ணார் இந்த எழுத்து சீர்திருத்தத்தன்றத, அந்த உரிய பிரதிநிதித்துவத்தை நீங்கள் போராடி பெறுவதற்கு ஏதான முயற்சி செஞ்சது உண்டா? இல்ல சார், நாங்க வந்து தமிழ்வேல் உமா மகேஸ்வரருக்கு உண்டான பெருமையை பெற்றுக் கொடுத்தது உண்டா? இந்திய எதிர்ப்புல முன்னாடி நின்ன கள போராளி, அவங்க எல்லாரையும் ஒதுக்கிட்டு ஒரு திராவிட அரசியல் இங்க நடக்குது, அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம முன்னோர்களின் பெருமையை நம்ம கொண்டு வருவோம்னு முயற்சி பண்ற ஒருத்தரையா நீங்க தமிழர் இல்லன்னு சொல்றீங்க? இல்ல சார், முன்னோர்களுடைய பெருமைகள், பச்சைப்ப முதலியாருடைய பெருமையை அண்ணே வந்து எத்தனை டைம் பேசி, அவர் பேசாம எனக்கு பச்சைப்ப முதலியார்னா யாருன்னு தெரிய தெரியுமா? இல்ல சார், வள்ளல் பச்சைப்ப முதலியார் யாருங்கிறது அவர் மேடையில பேசிருக்காரு. நான் எடுத்துக்காட்டு உங்களுக்கு வீடியோ, தமிழ்வேல் உமா மகேஸ்வரனாரை பற்றி அவர் பேசிருக்கிறாரு. சார் எப்ப பேசினாரு? சார் மேடையில பேசுறாரு, கடந்த 10 வருஷமா பேசிருக்காரு சார். இல்ல சார், நடந்தாலே அதுக்கு பேர் மெசேஜ். தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி பேர், உலகத்தில் இருக்க 15 கோடி தமிழர்களுக்கும் ஒரு விஷயம் ரீச் ஆகணும், நல்லதோ கெட்டதோ. சென்னை பச்சை பாசல இருந்து உருவான ஆட்கள் தான் நாங்க. வந்ததுல இருந்து மருது பாண்டியர்களையும் பச்சைப்ப முதலியார், நடேசன் முதலியார், மாசிலாமணி முதலியார்ன்றவங்கள தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். ஏன்டா இப்படி ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்றீங்க? இன்னொருத்தங்க கேட்கற மாதிரி, ஏன்னா காதுல ரத்தம் வர்ற மாதிரி இருக்கு, இப்படியே பேசிட்டு இருப்பியான்னு கேட்கற மாதிரி திருப்பி திருப்பி சொல்றோம். அவர் சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் சொல்றது என்ன தெரியுமா வித்தியாசம்? நீங்க முதலியாருன்னு ஒரு கம்யூனிட்டிக்குள்ள அடைக்க பாக்குறீங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? நடேசனார் எங்க பாட்டன், நீங்க ஆண்டுகிட்டு இருக்கீங்க பத்தியா அந்த பதவி, நீங்க ஸ்டாலின் உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா அந்த பதவி, அதுக்கு விதை போட்டதே எங்க பாட்டன்டான்னு எல்லாரையும் தமிழர்ன்ற அடிப்படையில அவர் ஒருங்கிணைச்சாரு. தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் எங்க பாட்டன், பாவை மாணிக்க நாயர் எங்க பாட்டன், அப்படி நாங்க பெருமைப்பட்டுக்கிட்டோம். எல்லாருமே தமிழர்னு நீங்க என்ன பண்ணீங்கன்னா சாதியா ஒருங்கிணைச்சு உங்களை நீங்க தள்ளி வச்சுக்கிறீங்க. இல்ல சார், அவர் அப்ப அண்ணே வந்து ஜாதி இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுமா? நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அது பெரிய விவாதம், நம்ம ரெண்டு பேரும் தனியாக உட்கார்ந்து பேசலாம். இல்ல, சிம்பிளான க்வெஸ்சன், அதாவது ஜாதி வேணாம்னு ஒரு விஷயத்தை உருவாக்க முதல்ல சாதிகளுக்கு இடையில இருக்கிற ஏற்றத்தாழ்வு ஒழிச்சு அவர்களுக்கு உண்டான, அவர்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. பொது தொகுதியில ஆதி தமிழருக்கு இடம் கொடுக்கறாரு. இதுவரைக்கும் அரசியல் அதிகாரமே பெறாத எத்தனையோ சமூகங்களுக்கு பொது தொகுதிகள்லயும் அரசியல் இடங்கள் கொடுத்துருக்காரு சரிங்களா. இல்ல சார், அதெல்லாம் செஞ்சிருக்காங்க, அதை நானும் ஏத்துக்கிறேன். 100 கோடி இந்துக்கள் இருக்க இடத்துல ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு அவன் பெரிய ஆளாயிருக்காங்க எப்பவுமே எந்த இடத்துலயுமே. அதே மாதிரி யாருமே சீட்டு கொடுக்காதப்ப 16,500 ஊராட்சிகள் இருக்குன்றாங்க தமிழ்நாட்டில். ஒரு ஊராட்சிக்கு வந்து துணி துவைக்கிறவங்க பார்பர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு 2 குடும்பம் இருக்கும் எப்பவுமே. 2 குடும்பம் சொன்னால் 10 10 ஓட்டு, இதில் 10 ஓட்டு, அதில் ஓட்டு 20 ஓட்டு. 16,000 ஊராட்சின்னு சொன்னால், 16,500 ஊராட்சினா இன்ட்டு 20 பார்த்துக்கோன்னா நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ஓட்டு வந்து அவருக்கு வந்து அசால்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்து நான் அவங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து திராவிட கட்சிகள் செஞ்சது முத முதல்ல. யாரும் அதாவது எல்லாரும் சாமி மூடும் போது சாமி இல்லடான்னு சொல்லும்போது அதுக்கு ரெண்டு ஒரு ஈர்ப்பு வர்ற மாதிரி அண்ணன் செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லைனா இதுக்கு சாத்தியம் இருக்கா? இப்போ இந்த ரூமுக்கு உள்ளே வர்றதுனா இந்த டோரை திறந்து தேசம் வரணும், வெளியில் போகிறதுனால இந்த டோர் வெளியே தான் போகணும். நான் இது வெளியே போயிடுவேன், என்னால் காமிக்க முடியும் சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் மண்டை உடையும், எனக்கு மண்டை உடையும். ஜாதி இல்லாத தமிழ் தேசியம், அதாவது குடிகள், நீங்கள் இப்போ கேட்டீங்கல்ல, குடிகளுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் உருவாக்கணுன்றது நிஜம். அதை உருவாக்கினா நடைமுறைக்கு சாத்தியமான அது நெருக்கி வந்துருச்சு. ஒரு பீரியடில் ஜாதி இல்லை, அந்த அடையாளம் தேவையில்லை, நம்மளாம் ஒன்னா இருக்கணும்னு சொல்லும் போது 1950 முன்னாடி இருந்த சட்டத்திட்டங்கள் வேறையா இருந்துச்சு, கட்சிகள் கேட்கறதுக்கு வேறையா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சட்டத்திட்டங்கள்லாம் இப்ப எல்லாருக்கும் தெரியற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு, உள்ளங்கைக்குள்ள வந்துருச்சு உலகம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இப்ப போயிட்டு அந்த பழைய விஷயத்த, அதாவது எப்பவுமே ஜாதி இருக்கு, 1000 வருஷமா இருந்திருக்கு குடிகளுடைய பெருமை. அந்த பெருமை இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு நாங்க தான் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கா நான் நினைக்கிறேன். நீங்க இப்ப சொல்றீங்க அவர்கிட்ட, அவர் வந்து எப்படின்னா எங்களோட பெரியவங்க மருது பாண்டியர்களை பத்தி பேசுறதா இருந்தா அவர் 24 அக்டோபர் போஸ்ட் அடிச்சு விட்டுவார், எங்க தாத்தான்னு சொல்லுவார். அதனால மாற்றம்லாம் கிடையாது, நான் வருஷத்துல 365 நாள் சொல்லுவேன். இதுதான் எனக்கு அவர் கடையில உள்ள வித்தியாசம். ஒரு ஒருத்தர் நீங்கள் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, அந்த நாள்ல மட்டும் பேச மாட்டார், எல்லா மேடைகள்லயும் பேசியிருக்காரு சார். இது ரிலேட்டடான ஒரு விஷயத்த நான் உங்களை விட நான் அதிகமாவே சொல்லுவேன். நானு மருது பாண்டியர்களை பத்தியோ
அவர்களை அனைவரையுமே பொது அடையாளமா மாத்திருக்கிறார். அதுதான் நடக்கணும். அது நடக்கல என்ன போகும்போது உங்க அப்பா இருக்காரு, உங்க அப்பா தான் பேச தமிழா பேசுக்கு, அவர் பவுண்டர், இவர் வந்து கிரெடிட் கொடுக்கல, அந்த அந்த கிரெடென்ஷியல் அவருக்கு போல அப்படின்னு போகும்போது இவங்க எல்லாமே என்ன அது கொடுக்கணுமியா அவரோட அவருக்கு? சார் பேர் என்ன சார்? உங்க பேரு மகிழ், மகிழுக்கு வந்து அதை கொடுக்கணுமியா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கேட்பாங்க. மகிழ் வந்து எங்க அப்பா தான்டா இதுக்கு எல்லாமே செஞ்சிருக்காரா சொன்னீங்க, 1912 ஆரம்பிச்சாருடா, முதல்ல அது கொடுக்கணும்டா, கொடுத்துட்டு அடுத்த வேலை படுறான்னு சொல்லி நீங்க கேட்கற ரைட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நாங்க கேட்கறது வந்து சாய்ஸா இருக்கும், கண்டிப்பா கொடுக்கணும், அது நம்ம ஃப்ரெண்டோட அப்பா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறது அந்த மாதிரியானது. நாங்கள் கேட்கறது அது வந்து ஜாதி அடையாளம்ன்றது வந்து அதுக்குள்ள வர்றதே எனக்கு தப்பா தான் தெரியுது, வேற வழி இல்லையே. அதாவது வந்து 50 லட்சம் பேர் கேட்கறது வலிமையா இருக்கும், ஒட்டுமொத்த 8 கோடி தமிழ் சமூகமும் சேர்ந்து கேட்கறது வலிமை கம்மியா இருக்குங்களா? சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி சார். இப்ப கேக்குறாங்க, இப்ப இருக்கிற இளைஞர்கள் பொதுப்படையா வந்து, நீங்க ஒரு நிமிஷம், நீங்க மருது சகோதரர்களை எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றீங்களோ அவர்களை விட எண்ணிக்கையில் அதிகமான இளைஞர்கள் எங்க பாட்டண்டா மருதுரவர் அப்படின்னு சொல்ற எண்ணிக்கை ஜாஸ்தி, அவர்களை விட நீங்க ஓங்கி ஒழிச்சிடுறீங்களான்னு நான் கேக்குறேன். அப்படி ஒழிச்சிருந்தா இன்னைக்கு நான் கேட்ட இத்தனை பெரும் ஆளுமைகளுடைய அடையாளங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ணே வந்து 2010 ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க சொன்ன எல்லா மேடையிலையும் பேசிட்டு இருக்காரு. தமிழ் மருது மாண்டியர்களுக்குள்ள அடையாளத்தை ஏன் சென்னையில அவர் உருவாக்கல? அவருக்கு ஏன் கேட்கல நீங்க நம்புறீங்களா? சார் நீங்களும் கேப்பீங்க, நானும் கேப்பேன், இவரும் கேப்பாரு, நீங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. நான் அதை சொல்லல சார். இருங்க சார், நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆமா, என்ன கேட்டிருக்கீங்க? நான் டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன், இப்ப கேக்குறேன்ல. சரி, நான் எங்க போனாலும் கேக்குறேன், யார்கிட்ட பேசினாலும் கேக்குறேன். மருதுன்றத வந்து ஒரு மந்திர சொல்லா சிலை அவசியமே இல்லன்னு ஒருத்தர் பேசினார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இப்ப சிலை அவசியம் இல்லன்னு பேசினார், அதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? எதிர்ப்பு தெரிவிச்சோம், மருது சிலை இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம். கவர்மெண்ட்ல இருந்து ஜிஓ போட்டிருக்கு சார். சார் அதாவது அரசாங்கம்ன்றது யார் சார்? தமிழ்நாடு அரசாங்கம்ன்றது சுப்பீரியர் பர்சன்றது கவர்னர். அவர் வந்து கவர்னர் கிடையாது, அதுக்கு அடுத்த சீஃப் செக்ரட்டரி வச்சுக்கோங்களேன் அல்லது சிஎம். இவங்க ரெண்டு பேர் சொல்ற வார்த்தை, அது எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஜிஓ கொடுத்துருக்காங்க, அது ஒரு பேசு பொருளா மாறுது, எங்களுக்கு செலவு வச்சு தரேன்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு உண்டான கண்டனங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். நாங்கள் வந்து தவழ்கிற குழந்தை சார். நீங்கள் தான் 8 கோடி தமிழர்களுக்குன்னுடைய தலைவர்கள் அண்ணனை சொல்றீங்க, அண்ணைய வச்சு கொடுக்கல, ஏன் அதை கேட்கல? நாங்க போராடல, நீங்க பாக்குறீங்களா சார்? அரசியல் 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 அதிகாரம் ஒன்றே இறுதி தீர்வு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு இருக்கிற திராவிட அரசுன்றது தமிழர்களுடைய அடையாளங்களை மீட்கிறதுக்கு அனுமதிக்கல, சரிங்களா? அதனாலதான் அவர் அரசியலை நோக்கி பயணத்துல இருக்கிறாரு. நிச்சயமா அதை அடைஞ்ச பிறகு இது எதையும் செய்யலன்னு வச்சீங்களா? நீங்க வந்து கேளுங்க, நான் உங்க பக்கத்துல நாங்க வந்து அவர் வந்து வளர்ந்த குழந்தை, அடல்ட், நாங்க வந்து தவழ்ற குழந்தை. எங்களையே நீ ஏன் கேட்கல? நீ என்னென்ன கேட்டிருக்கீங்களே, நாங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் வெளியிலேயே வருது. ஃபார்க்கு நீ இப்போ சாரோட நேட்டிவ் எது சார்? உங்கள் நேட்டிவ்? என் நேட்டிவ் தமிழ்நாடு தான் சார். தமிழ்நாடு, தமிழ்நாடு நேட்டிவ் சார். அதில் ஒரு ஊர் இருக்கும்ல சார், ஓகே, ஏதோ ஒரு ஊர், அந்த உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் இருக்கவங்க ஒருத்தங்க இருந்தால் கூட மருது 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 பாண்டியர் மருது பாண்டியர் மருது பாண்டியர் எல்லா பக்கமும் தெரிய வச்சு பேசு பொருளாக ஆக்கி விட்டதுன்றது வந்து நாங்கள் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கன்னிங்காவே கேட்கறோம் வச்சுக்கோங்களேன். நாங்க என்ன என்ன பிரச்சனை தெரியுமா, ஒரு சமூகம் நீங்க சொன்னீங்களே வன்னியர் வந்து தூத்துக்குடியில இருக்காருன்னு, அது மாதிரி அகமுடியார் ஒண்ணும் வடக்குல கிடையாது, தெற்குலயும் கிடையாது, மேற்குலயும் கிடையாது. ஒரு கைவிட்டு என்ற அளவுக்கு இருப்பாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க சார், கைவிட்டு என்ற அளவுக்கு இருப்பாங்களா? தெற்குல கிடையாதுன்றீங்கல்ல, நான் பதில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப சர்டிபிகேட்ல இருக்காங்க, வடக்குல அவ்வளவா கிடையாதுன்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வந்தன்றத முடிச்சிடுறேன். மருது சகோதரர்களுடையோ புலிதேவருடைய படத்தையோ நீங்க பாக்கணும்னா வடக்குல பரவாயில்ல, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் பார்க்கணும். இந்த தமிழ் தலைவர்களுடைய படத்தை எல்லாம் பார்க்கணும்னா நீங்க எங்க தெரியுமா போகணும்? நாம் தமிழர் கட்சி ஆபீஸுக்கு தான் போகணும். கட்சிக்குள்ள உள்ளது வேற சார், அந்த அவரோட கட்சி ஆபீஸ்ல எல்லாம் வச்சு சார். நான் நம்ம டாபிக் மாறுறோம். வடக்குல வட தமிழகத்தில அகமுடையர் கிடையாதுன்றீங்கல்ல, அதை நாங்க மறுக்கிறோம். சரி, எங்களை இப்ப தமிழகத்தில் உள்ள 18 பேர், 22 பேர் வந்து அதிமுக திமுக எம்எல்ஏஸ் இருக்காங்க, அதுல 16 பேர் வந்து வட தமிழகத்தில் உள்ள அகமுடையர். கலசப்பாக்கம் தொகுதின்றது அகமுடையர் தொகுதி. நீங்க இப்ப போங்க, அகமுடையர் எவ்வளவு பேருன்றது நான் ஒரு ஒரு கிராமத்துல. இப்ப ஆக்சுவலா என்ன சப்ஜெக்ட் பேச போறோம் தெரிய, நான் அவரை ராஜின் சொல்லுங்க, அதை கேட்டிருந்தா நான் டீட்டெயில் எடுத்து வந்திருப்பேன், எந்த கிராமத்துல நாங்க எவ்வளவு பேர் இருக்கோம்ன்றது. இப்ப போலூர் தொகுதி, இப்ப திருவண்ணாமலையில 4 தொகுதியில 2 தொகுதி நாங்க, திருப்பத்தூர் தொகுதியில 3 தொகுதி அகமுடையர். அதுல அந்த எம்எல்ஏ கூட இதை எடுத்து படிச்சு பாத்துக்கோங்க நீங்க. எங்களுக்கு பட்டம் வேணா முதலியார் பட்டம் இருக்கு, அகமுடையர் முதலியார் தான் இருக்கும் அதுல இருக்கிறது. சர்டிபிகேட்ல அகமுடையர் தான் இருக்குது. இப்பவுமே அங்க நீ அகமுடைய துளுவ வேளாளர் இருந்தே ஃபேஸ்புக்ல போங்க, எவ்வளவு பேஜஸ் இருக்குன்னு பாருங்க. இங்க மண்டபங்கள் நீங்க நிறைக்கி போங்க, ஆரணி போங்க, ஆரணியில உள்ள மண்டபத்தை போய் பாருங்க,
அவமுடையார் மண்டபம் அதில் பெரிய லெவலுக்கு, நீங்கள் சொல்கிறீங்களா கட்சி ஆஃபீஸ் வைக்கிறோம் இல்லையே அங்கே மண்டபத்திலே ஃபுல் பெரிய லெவலுக்கு மருதுவாண்டியர் வச்சு கும்பிடுவாங்க, ஒரு பக்கத்தில் பச்சை முதலியார் வச்சு கும்பிடுவாங்க. அவர் பிறந்த பெரிய பெரிய பாளையம் ஊர் இருக்குல்ல, அதில் அவமுடையார் மகாசபை தானே இதில் இருக்காங்க. நீங்கள் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? இல்ல பரவலா இல்லன்னு சொன்னா பேசுறோம்ல தெற்குல இருக்காங்க, வடக்குல இல்ல. இப்ப சூலூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ, பழைய எம்எல்ஏ யார் சார்? கோவை சூலூர் கேக்குறீங்களா? கோவை சூலூர், கோவையிலோட கிணத்துக்கிடவனுடைய எம்எல்ஏ அகமுடையார், சூலூர் தொகுதி எம்எல்ஏ பழைய எம்எல்ஏ டிஎம்கே பொன்முடி அகமுடையார், இவை அனைத்துமே அப்படின்னா அவங்க வந்து பட்டம் தேவர் பட்டம் போடுவாங்க போடுறது. அங்கே இவ்வளோ தூரம் பிரதிநிதித்துவம் பரவலாக தமிழ்நாட்டு பூரா இருந்தும் கூட இந்த மாதிரி மருது சகோதரர்களுக்கு சென்னையில் செலவிக்க முடியல. ஏன் இல்லை சார்? சார் இந்தியா பூரா வைக்கணும் சார், இந்தியா வைக்கலாம் சார், இந்தியா பூரா வைக்கலாம், முதல்ல தமிழ்நாடோட தலைநகரில் வைக்கலாம், ஏன் வைக்க முடியல? அதே சார், ஏன் வைக்க முடியல? ரிட்டன் ப்ரொக்ளமேஷன் கொடுத்த ஆட்கள் அவங்க சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தமிழ் மொழி ஒளி என்ன போது ஆந்திராலே ஆக முடியாது இருக்காங்க எல்லாரையுமே. இப்ப தென்னிந்திய ஜம்புத்தீவு பிரகடனம் பண்ணாங்க, பண்ணாரு. இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், இது டாபிக் அவுட் ஆஃப் போயிட்டே இருக்கும். நம்ம வந்து உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அரசியல்ல இவ்வளவு தூரம் இருக்கீங்கன்னு சொல்றீங்க, சட்டமன்ற உறுப்பினர் கூட இத்தனை பேர் இருக்கும், பரவலா தமிழ்நாடு பூரா இருக்கும், இருந்தும் கூட ஒரு தலைவர்களுக்கு செலவிக்கிற சாதாரண கோரிக்கையை கூட நம்ம நிறைவேற்ற முடியல. அதன் பிறகு அந்த சமூகத்துக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தையோ இல்ல அவர்களுக்கு உண்டான உள் ஒதுக்கீடையோ எப்படி நாம கேட்டு பெற முடியும்? இல்ல சார், அதுக்கு வந்து முதல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு செலவைக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த எம்எல்ஏஸ் இதுல பேசணும், அசம்பிளில பேசணும். இத்தனை எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னு சொல்லி பேசல, இவ்வளவு நாளா ஏன் சார் பேசல? ஏன் பேசல? எந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க? தலைமைக்கு தான். எந்த தலைமை இதுல வந்து? இல்ல எந்த தலைமை? அவங்க உங்க கட்சி தலைமை திராவிட தலைமை. திராவிட தலைமை மேபி. இதே இடத்துல தமிழ் தேசிய தலைமை இருந்திருந்தா கேள்வி கேட்கவே தேவையில்ல, நேரம் அங்க செலவு வந்திருக்கும். இதனாலதான் சொல்றோம், தமிழர்களா ஒருங்கிணைறத விட்டுட்டு நீங்க சாதிகளா பிரிஞ்சு இருக்கீங்க. நீங்க சொல்ற விஷயத்தை நான் கூட ஒத்துக்கிறேன் சார். நானு தமிழர்களா ஒருங்கிணைப்பு போகுது, அதுலயுமே இப்ப எப்படின்னா ஜாதியை விட்டுட்டு ஒருங்கிணைக்கிறது சாத்தியம் இல்ல. இப்ப அண்ணன் சொல்ற விஷயம் வந்து நீங்க சொல்றது எப்படின்னு கேட்டா அந்தந்த குடிகளுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை கொடுத்துடணும். இப்ப சாதியா ஒருங்கிணைஞ்சு நீங்க இதுவரை சாதிச்ச ஒரு விஷயம் சொன்ன, அதையும் நீங்க வந்து சொல்லல. இல்ல சார், சாதியா ஒருங்கிணையாமதான் ஜாதிச்சிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஜாதியா ஒருங்கிணையில என்னுடைய இறுதி கேள்வி அதை வச்சுக்கிறேன், நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லிருங்க. துளுவ வேளாளர் வந்து நீங்க உங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ள சேர்த்துக்கிறீங்க, ஆனா பல துளுவ வேளாளர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து எங்களை வந்து அகமுடியார் கூட சேர்க்காதீங்கன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது என்ன காரணம் சார்? யாரையும் போய் கையை பிடிச்சலாம் இருக்கல சார். சட்வியர்ல இஃப் யூ ஆர் அகமுடையர்னு வச்சிருந்தீங்கன்னா நீங்க அகமுடையர் சார். அகமுடைய துளுவாளர் பேக்வர்டு கம்யூனிட்டியினுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்ல வந்து அகமுடையர் இன்க்ளூடிங் துளுவாளர் இருக்கு. அந்த சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருப்பேன், நீங்க நான் இருக்கேன், நான் நாடார்னு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நான் நாடார், நான் துளுவாளர் அகமுடையர் வாங்கி வச்சிருந்தேன்னா நான் அகமுடையர். அது நீ வந்து யார் என்னன்னா ஒரு ஒருத்தர் சர்டிஃபிகேட் எடுத்து பார்க்க முடியும். அவர் ஒரு கால அதர் தேன் இப்ப துளுவாளர்ன்றது பிசிக்கு உண்டானது சார். அதை மற்ற வேளாளர்ன்றது வந்து ஃபார்வர்ட் கேஸ்ட்ல வருது சார். ஒரு காலம் அவங்க சர்டிஃபிகேட் மாற்றி வாங்கியிருப்பாங்க சார், மாற்றி வாங்கியிருக்கிறதுனால அவர் அது இல்லைன்னு சொல்லி சொல்லுவார், தன்னை நியாயப்படுத்திக்கிறதா சொல்லுவாங்க. நீ எல்லாரும் பூரா பேர் துருவாளர்னு சொன்னா எங்கிட்ட வந்து நில்லுன்னு நாங்கள் சொல்லலை, அகமுடையாக இருக்கவங்க எங்க கூட சேர்ந்துக்கோங்கன்னு சொல்றோம். இது வந்து அரசாங்கத்துக்கிட்ட இப்ப ஒரு சென்செக்ஸ் எடுத்து அதன் பிரகாரம் இது பண்ணணும், அதாவது எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்றோம்ல, அதுக்கெல்லாம் தேவைன்றது வந்து எந்தெந்த ஊரில் எவ்வளோ பேர் இருக்குன்னு தெரியறதுக்காக ஜாதியை ஒரு அடையாளமாக சொல்கிறோம். இதுவே ஒரு ஸ்டேஜில் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக மருவி போயிடும். அதான் சார், நல்ல ஞாபகம் இருந்தா திருமங்கலம் தொகுதியில முன்னாள் அதிமுக அமைச்சர் உதயகுமார் கிட்ட 10,000 மேல ஓட்டு வாங்கலனா நான் அரசியலை விட்டு விலகிடுறேன் அப்படின்ட்டு ஒரு சவால் விட்டு இருந்தீங்க. இப்போ அந்த சவால் என்னாச்சு? நான் 15,000 ஓட்டு வாங்கியிருக்கேனே, 15,850 ஓட்டு வாங்கியிருக்கேன் ஒன்று. அது ஆக்சுவலா அவர் எத்தனை துறைக்கு அமைச்சராக இருந்தார்? 3 துறைக்கு அமைச்சர். பணம்ன்றது வந்து ஒரு ஓட்டுக்கு 5,000 அந்த ஆள் கொடுத்துட்டு இருந்தாரு. பணத்தின் மூலமாக எதை வேணாலும் வாங்கலாம்னு நினைச்சவன வாங்கக்கூட. அவர் வந்து 22 சட்டமன்ற தொகுதியினுடைய இன்சார்ஜ் அந்த கட்சிக்கு. எங்கள் தொகுதியை விட்டு நாங்கள் அந்த வெளியிலே போல. பணம்ன்றது வந்து அதாவது பணத்தை ஒரு பெரிய பெரிய ஆள் கூட சண்டை போடுற, சின்ன பையன் சண்டை போடுறது வித்தியாசம் இருக்குல்ல. கட்சி நாயை கொண்டு போய் ரெட்டையில் சின்னத்தில் நிப்பாட்டினா அந்த நாய் ஜெயிச்சிரும். திருமங்கலத்துக்குள்ளே அந்த நாயை திரும்ப உதயசிரியின் சின்னத்தில் ஒரு நாயை பூனைக்குட்டியை நிப்பாட்டினா அது ஜெயிச்சிரும். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஐடென்டிட்டியோட உள்ள கட்சியில் உள்ள ஒரு வேட்பாளர். நாங்கள் அவர்கள் 6 ஒரு ஓட்டு, அவர் 90,000 ஓட்டு சார், நான் 15,000 ஓட்டு. நாங்கள் நான் பணம் கொடுக்கல,
எங்களுக்கு, அதாவது எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எங்கள் சமூகத்து இளைஞரை ஒருத்தர் கொலைக்கு உடந்தையாக இருந்துட்டார்னு பெரிய ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதிர்க்கிறோம். அவரை எதிர்த்து புதுசு அரசியலுக்கு புதுசு ஏற்கனவே நிறைய பேசி வச்சுருந்துருப்போம், அது பூராமே பின்னாடி வந்து நிற்கும். இதெல்லாம் மீறி நாங்கள் 15,000 ஓட்டு வாங்கிட்டோம். எங்களோட நிர்வாகி மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க, அதில் அரசியல் தெரியல, ஒன்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அந்த இந்த எலெக்ஷன் வந்து எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்துருச்சு. இப்போ நீங்களும் சாரு சண்டிவி கலாநிதி மாறணும் உதண்ணி அவர்கள் ஆறில் ஒரு பங்கு நீங்கள் வாங்கிட்டு, நீங்கள் தான் சார் பெரியாள். சென்னையினுடைய சிஓபியும் உங்கள் சிஓபி உங்கள் கூட சேலஞ்ச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சிஓபி கூட சேலஞ்ச் பண்ணுறீங்க, சிஓபி பதில் சொல்லிடுறாரு உங்களுக்கு. சங்கர் ஜிவால் சார் யார் பெரியாள்? நீங்கள் தானே பெரியாள். அவர் பெரியாள் கிடையாதுல்ல, அவர் பதில் எங்கள் அவருடைய அவர் செக் பாயிண்டாக இருந்தது யார்? மருது சேனதான். நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. நாங்கள் வந்து அதை ஓட்டா அறுவடை பண்ண தெரியல, அது அரசியல் தெரியல, அரசியல் படுத்தப்படலை, இப்போ அரசியல் படத்தை படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே போல உங்களுக்கும் முக்குளத்தூர் புலிப்படை கருணாசுக்கும் என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. ரெண்டு பேருக்குமே சில முரண்கள் இருக்குது, ரெண்டு பேருமே வந்து வட மாவட்டங்களில் வந்து போட்டி போட்டுக்கிறீங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருது. இல்லை சார், அதெல்லாம் கிடையாது. சரி, இப்போ சீமான் வந்து கேரளாலேருந்து வந்தாரு, மலையாளி அப்படின்றீங்க. நீங்க நாயக்கரை வந்து சார் கேட்டார்ல சார், திருப்பி பரவாயில்ல. இல்லை, நான் வேற கேள்வி கேட்கறேன். நாயக்கர் வந்து நட்பின் உறவு, அவங்க அண்ணன் தம்பி மாறின்றீங்க, எதை வச்சு நாயக்கர் நட்பின் உறவு? நீங்க தான் பேசுனீங்க, வீடியோ இருக்கு. நாயக்கர்கள் வந்து நட்பின் உறவு முறை ஊமத்துறையை வச்சு சொல்லிருக்கேன். இல்லை, அவங்க வந்து இப்போ சீமான வெளியில போகணும்னு சொல்லலை. இல்லைதாக்க வெளியிலேருந்து வந்தேன்னு சொன்னீங்க, நாயக்கர் மட்டும் நாயக்கர்களும் இங்கிட்டிருந்து வந்தவங்க தான் சார். ஆட்சி பண்ணியிருக்காங்க, அரசாட்சி பண்ண போகும்போது எங்களுக்கு சில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அதே அந்த சிவகங்கை சமஸ்தானமே பறிபோகுது ஊமத்துறைக்கு சப்போர்ட் பண்ணதுனால. இது இப்போ எல்லாருமே இப்போ அண்ணன் சீமானுக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவேன். நாளைக்கு அவருக்கு ஒரு இன்னும் கேள்விலாம் கேட்போம், நாங்கள் ஃபஸ்ட்டு கேள்விலாம் கேட்போம். அதுக்கும் இப்போ அது மாதிரி நாயக்கர் மன்னர்கள் வெளியிலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறது நீங்கள் சொல்கிற நிஜம் தானே? அண்ணன் இப்ப சீமான அண்ணன் கேரளால வந்தவர்ன்றாங்க, அவரை வேறையா சொல்றேன்? வெளியிலிருந்து வந்த நாயக்க மன்னர்கள் பாண்டியர்களை தான் ஒடுக்குனாங்க. பாண்டியர்கள் ஒடுங்கி தென்காசி பாண்டியர்களாம் இருங்க முடிச்சிடறேன். பாண்டியர்கள் ஒடுங்கி தென்காசி பாண்டியர்களாம் மாறினாங்க. நீங்க பாண்டியர்கள் கூட இருந்தீங்க, பாண்டியர்கள் விட்டு என் நாயக்கரோட சேர்ந்தீங்க? பாண்டியர்கள் விட்டு நாயக்கர் உடல சில மன்னராட்சின்றது மன்னராட்சி. தென்காசி பாண்டியர்கள் தேடி தேடி நாயக்கர்களால் கொல்லப்படும் போது அப்போது உங்க என்ன பண்ணிட்டு இருந்தது? தமிழ்நாடுன்னு கூட சொல்ல வேணாம், இந்தியா பூரா ஏன் சார் தோத்துக்கிட்டே இருந்தாங்க? வெளியிலேருந்து வந்த மொகல்ஸ்ட்டை அதாவது தமிழ்நாடுன்னு வரும்போது நாயக்கர்னு எடுத்துக்கிருவோம். நாயக்க மன்னர்கள் உள்ளே இருந்து ஆந்திராலேருந்து வரப்போகும்போது ஏன் சார் தோற்று போனாங்க? தமிழ்நாட்டில் உள்ளவங்க வலிமை இழந்துட்டாங்க. அவங்க வந்து பெர்மனண்டான பெய்டு மிலிட்டன்ட் வச்சுருந்தாங்க. யார்? நாயக்க மன்னர்கள் வச்சுருந்தாங்க. இந்தியா பூராத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர மொகலாயர்கள் வந்து பணம் கொடுத்து, அவன் வந்து மிலிட்ரிக்கு வந்து சம்பளம் கொடுத்து மிலிட்ரி வச்சுருந்தேன், பெர்மனண்டான மிலிட்ரி. இங்கே உள்ள ஆட்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சண்டை வருதுன்னா ஏர் இன்னைக்கு வந்து தோட்டத்துக்கெல்லாம் போவோம்னா வெற்றி வேல் வீர வேல் கம்பு எடுத்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பழசு. சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் பர்மனன்ட் மிலிட்டன்ட் இருந்தது. சோழர்கள் பீரியட்ல சோழர்கள் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனை தவிர்த்து பர்மனன்ட் மிலிட்டரி வச்சிருந்தது கிருஷ்ணதேவராயர் மட்டும்தான், வேற எந்த சோழர்களும் வச்சுக்கல. இப்போ நீங்க சொல்றீங்களா வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுங்க இங்கிருந்து வெளியில போனதுக்கு ரீசன் எப்படின்னா பர்மனன்ட் மிலிட்ரி இல்லை. ஏன்னா அவன் திடீர்னு அட்டாக் பண்ண போகும்போது வச்சிருந்தது எப்படின்னா ரொம்ப மினிமம் மிலிட்ரி தான் இருந்திருக்கு. பெர்மனண்டான ஒரு மிலிட்ரி யாருமே வச்சுக்கல. இவர்களால் வந்து ஏன் பெரிய அளவுக்கு உலகம் பூரா போக முடிஞ்சிச்சுன்னா பெர்மனன்ட் மிலிட்ரி இருந்ததுனால. ராஜராஜ சொல்லணும், ராஜேந்திர சொல்லணும், வேற யாராலையும் வெளியிலேருந்து வந்தவங்களாம் பிடிக்க முடிஞ்சதுக்காரன அவங்களுக்கு பெர்மனன்ட் மிலிட்ரி இல்லாதனால. அந்த சமயத்தில் எப்படின்னா நாயக்க மன்னர்கள் பெர்மனன்ட் மிலிட்ரி வந்து தமிழ்நாடை வச்சுக்கும்போது இங்கிருந்து மிலிட்ரியோடு உள்ளே வர்றாங்க, எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறாங்க, இவங்க வெளியில் போயிடுறாங்க, இவங்களை பாளையக்காரராக மாற்றிடுறாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அவங்கெல்லாம் பாளையமாக மாறிடுறாங்க, சிற்றரசர்களாக ஒட்டுமொத்த ஒரு பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆண்டுகிட்டு இருந்தவங்க ஒரு தாலுகா ஏரியாவுக்குள்ளே போயிடுறாங்க. அது அவங்களுக்குள்ள அங்கிட்டு உள்ள மரவர் சீமைன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களாம் பாளையமாக மாறினது அவங்க பெரிய இல்லை ஒத்துக்கிட்டத அக்செப்டன்ஸ் அவங்கள ஏற்றுக்கிட்டதுனால தானே பாளையமாக மாறிடுறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வெளியிலேருந்து வர சொல்கிற சீமானை ஏற்றுக்க மாட்டீங்க? இல்லை, அண்ணே வந்து சக்ஸஸான ஒரு விஷயம் சொன்னார்னா அண்ணனை ஏற்றுக்குருவோம். ஏன் சக்ஸஸ் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? சக்ஸஸ் ஆகலை சார். அதாவது இப்போ எனக்கு ஒரு பார்வை இருக்கும் சார், என்னுடைய பார்வையை பொறுத்தவரையும் இப்போ சமுதாய ஜாதியை எடுத்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதலியார்ன்றது எங்களோட பட்டம், அகமுடையர்களுக்கு உண்டான ஒரு பட்டம். திமுகவை உருவாக்குனதே திமுகவே முதலியார் முன்னேற்ற சங்கம்னு சொல்லுவாங்க. சென்னை மெட்ராஸ் கார்பரேஷன் வந்து முதலியார் கார்பரேஷனே சொல்லுவாங்க. ஏன்னா லட்சுமண ஜிஹெச் இருக்குல்ல, அவர் லட்சுமணா சுவாமி முதலியார் ரிட்டையர்கள், ஆற்காடு ரிட்டையர்கள், அவங்க ரெண்டு பேரும் எப்படி என்னென்னா இருக்கிற பீரியட் வரைக்கும் அந்த பவர்ஃபுல்லான போஸ்டிங்ஸ் வந்து இப்போ சென்னை மெட்ரோக்கு உண்டானது பார்க் டவுன் மெட்ரோ கொடுத்துருந்தது அவங்களோட பங்களா இருந்த ஏரியா. இந்த மாதிரி பெரிய லெவல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க பச்சைப்பு முதலியார். இன்னைக்கு எவ்வளோ பேர் படித்து வெளியில் வந்திருக்காங்க? இதெல்லாமே சர்வீஸ் பண்ணது எல்லாமே அந்தந்த இதில் உள்ள எங்களில் உள்ள பெரிய ஆட்கள் தான் சார் பண்ணியிருக்காங்க.
பட் அவங்களுக்கு வந்து முன்னிலைப்படுத்தப்படாது. என்ன காரணம், ஜாதி வேணாம்ப்பா அப்படின்னு, அதாவது திராவிட சித்தாந்தம் வருது, கடவுள் மறுப்பு கொள்கையும் ஜாதி மறுப்பு கொள்கையும் வரும்போது இவங்க ஆமாப்பா கரெக்ட், ஜாதியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாதியை கீழே போட்டு வந்துடுறாங்க. அதை இன்னொருத்தர் எடுத்து வச்சுக்கிறாரு ஜாதி. இப்போ நான் போட்ட கம்பன் இன்னொருத்தர் எடுக்கக்கூடாதுல்ல, அவங்க இன்னொருத்தர் எடுத்து வச்சுக்கிட்டு போகும்போது எனக்கு 50 வருஷம் கழிச்சுனாலும் திரும்பி என் பையனுக்கு கம்பு தேவைப்படும், என் பேரனுக்கு கம்பு தேவைப்படும். அது இயற்கையாக வர்றது சப்ளிங். நீங்கள் வந்து பி ஃப்ராங்க், ஜாதி இருக்கா இல்லையா? இருக்கு. ஆ, அப்புறம் நாம் தமிழர் கட்சி சொல்றதும் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. இல்ல இல்ல, அவர் ஜாதியை இருக்கக்கூடாது, ஜாதி இல்லாமல் ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்க, ஜாதி இல்லைன்னு சொல்லி அண்ணன் இப்ப வந்து அவர் சொல்றது தெளிவா சொல்றாரு சார், தமிழர்களுக்கு குடிகள் தான் உண்டு, சாதி கிடையாது, குடிப்பெருமையும் இருக்கக்கூடாது, சாதி ஏற்றத்தாழ்வும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவர் சரியா இருந்தா ஜாதி ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது, அதுல நான் அண்ணனுடைய வாதத்தை ஒத்துக்கிருவேன், அது ஏற்றத்தாழ்வு தேவையில்லை. ஆனா ஜாதி பார்க்காம குடிகள், இப்ப வந்து குடிகள் வேலை, குடிகள் ஜாதின்னு கேட்டாங்கல்ல, இது ரெண்டுமே இப்பவும் இருக்குது. அவரவர் நீங்க என்னதான் சொன்னீங்கனாலும் இப்ப அண்ணன் நிப்பாட்டுறது வந்து ஜாதி பார்க்காம தானே நிப்பாட்டுறாரு, எல்லா ஜாதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரா சார்? திருப்பனங்குளத்தில் ஏன் சார் அகமுடையர்னு பாட்டினாரு, திருமங்குளத்தில் ஏன் சார் அகமுடையர்னு பாட்டினாரு, அங்கே உங்களை கூப்பிட்டு வந்து பாட்டிருக்கலாம்ல, வேற ஒருத்தரை கூப்பிட்டு வந்து பாட்டிருக்கலாம்ல. அந்த இவருமே, அதாவது இன்னைக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கு சார், இவங்களும் கடைசி இப்போ நானா இருந்தாலும் அதே ஜெய்வம் கொடுக்காது, அதே அரசியல் கொடுக்க, அது ஒரு ஸ்டேஜில் அண்ணனுமே அந்தந்த ஜாதிக்கு உண்டானால தான் அங்கே நிப்பாட்டுறாரு. ஜாதியில் இல்லை, அதர்வைஸ் யாருமே பெரும்பான்மையான இல்லாதவங்கள சந்தர்ப்பமே அளிக்கப்படாத ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அங்கே எப்படின்னா அங்கே ஆள் இல்லாமல் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் செஞ்சிருக்காரு. ஜாதியை விட்டுட்டு ஒரு விஷயம் செய்யறதுக்கு உண்டான சாத்தியங்கள் கம்மி, அது ரொம்ப ஓடி களைச்சிக்கிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று, இது வந்து அவருக்கு யாராவது சொல்லணும், இப்போ அவர் கூட அவருக்கு உண்டான ஃபினான்ஸு, அவருக்கு உண்டான பாதுகாப்பு, அவருக்கு உண்டான எல்லா விதமான சப்போர்ட்ஸ், லீகல் சப்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணுறது பூராமே எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் மாமா அவங்க, எங்கள் சித்தப்பா அவங்க தான் அவங்க கூட இருக்காங்க. ஆனால் விழலுக்கிறத நீர் ஆயிடக்கூடாதுல்ல. இப்போ அவரவர் இப்போ மருதசனையினுடைய எங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் விஷன் இருக்கும்ல, பேட் சை வியூ இருக்கும்ல. இப்போ முதல்ல வந்து அகமுடையருக்கு மட்டும் பேசிகிட்டு இருக்கோம், அப்புறம் கல்லர் மரவர்ன்றவங்க எங்களோட இமீடியட் சொந்தம், நீங்கள் இந்த பக்கத்தில் வந்து செங்குந்தம் முதலியாரோ சைவ முதலியாரோ எங்கள் கூட முதலியார் லாபியில் இருக்காங்க, அங்கே முக்குளத்தூர் லாபியில் இருக்கவங்க அவங்க ஃபஸ்ட்டு வந்துருக்கோம். அதுக்கடுத்து நாங்கள் வந்து தேவேந்திர உளவாளர்களுடையும் முத்திரையருடையும் ரொம்ப நல்லாயிருக்கும், மருதசனை நல்லாயிருக்கு அவங்கள சார், இதெல்லாமே குடிகள் தானே சார். இவை அனைத்து சேர்ந்து வரப்ப அன்னை கேகேஎஸ் வந்து ஜாதியை கீழே போட்டுட்டு நீ உங்களோட முத்திரையர் இளைஞர்லாம் கூட்டுவானா, வரமாட்டாங்க. ஓட்டுன்னு வரப்போகும்போது நான் வந்து அரசியலில் தெரிஞ்சுக்கிட்டது, எலெக்ஷன் வரப்போகும்போது யாராக இருந்தாலும் அது ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை அறியாமல் முன்னே தொட்டிருப்போம் அல்லது அந்த நேரத்தில் தொட்டுருவோம், அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஜாதி முழிச்சுக்கிறது. அதனால வந்து ஜாதி இல்லாமல் ஒரு விஷயம் கிடையாது, எல்லா ஜாதிக்குள்ளேயும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அதவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை செஞ்சால் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சொல்கிற தமிழ் குடிகளை சேர்க்க முடியும், அண்ணன் சொல்கிற விஷயம் சாத்தியமே கிடையாது. ஜாதி இல்லாமல் நான் குடிகளெல்லாம் சேர்த்துவேன்னா அவர் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதேன், அவர் சால கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதேன், அவர் பேசுகிற பேச்சு முரணான பேச்சாக இருக்கும் அவருடைய. ஒரு நிமிஷம், நீங்கள் இப்போ என் வீடியோலாம் பார்த்தீங்கல்ல, அவர் முதல்ல இருந்து பேசின விஷயம் அவர் பெரியாரை பத்தி ஃபுல்லா பேசிருக்காரு, தீக்காவை பத்தி பேசிருக்காரு சார், அவர் தெளிவா சொல்றாரு சார், சார் அவர் தெளிவா சொல்றாரு, அது வந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை, நான் அதுல இருந்து தெளிஞ்சு வந்துதான் இந்த இடத்தையும் ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் ஆரம்பிக்கும் போது ஒரு சித்தாந்தம் இருக்கும், ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுப்பாங்க, அந்த அரசியல் நிலைப்பாடு சரியா தவறான்றதுக்கு சில காலம் பிடிக்கும், 2009 அப்புறம் அந்த அரசியலோட நிக்கிறது தவறுன்னு சொல்லிட்டு அவர் வேற அரசியல் எடுத்துட்டாரு, தமிழ் தேசிய அரசியல அவர் அங்க அது பண்ணாரு இது பண்ணாரு சொல்லுவேன் நானு. ஆனால் அதுக்காக 100 ஜாதியை நான் சண்டையே போட மாட்டேன். இதை மீறி அண்ணனுடைய விஷயம் வந்து தமிழ் தேசியம் என்பது எப்பொழுது சாத்தியப்படும் சொன்னால், குடிகளுக்குள் ஒற்றுமை வந்தால் சாத்தியப்படும். அந்த அதான் சார், குடிகளுக்குள்ன்றது நீங்கள் குடிகளை விட்டுட்டு வான்னு சொன்னால் அதுக்கு சாத்தியமே கிடையாது. அவன் வந்து வெற்றின்றது எது, வெற்றி தேர்தல் அரசியல் தான் வெற்றி, அதிகாரம் மையமானாதான் வெற்றி. அது வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும், காதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அவர் அதாவது காப்பியவே கூட பயங்கரமான, அம்மா காப்பி கேட்கறதே பயங்கர உணர்ச்சியோட கேட்கலாம், அம்மா செத்து போனதுக்கு பயங்கரமாக உணர்ச்சியோட எல்லாமே செய்யலாம். வாட் இஸ் த யூஸ்? அதிகாரம் வேணும், அதிகாரம் வேணும்ன்றது ஓட்ட அரசியல். ஓட்ட அரசியலுக்கு ஜாதி இல்லாமல் ஓட்ட அரசியல் இல்லை போலுக்கு, அதுக்கு சாத்தியக்கூட இல்லை. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க மாநிலத்திலலாம் அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து
பெரும்பான்மை சமுதாயம் ஆளணும், அல்லது பெரும்பான்மை தமிழர்கள் நீங்க சொல்றது, அதுக்கு அந்தந்த குடிகளுக்குள்ள ஒற்றுமை உருவாக்கினா தான் முடியும். அது இல்லாமல் இவங்க வேற மாதிரி பண்ணி ஃபயரிங் வந்து கரெக்டான டார்கெட்ல பண்ணலை சார். அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும், இப்ப எனக்கு ஒரு கரெக்டான டார்கெட் எது சார்? அரசியல் தான் சார், அதிகாரம். அதிகாரம் இல்லாத அரசியல் தான் இருக்காது. அண்ணனால என்ன செஞ்சிட முடியும்? உங்களை தூக்கி உள்ள வச்சா அவரால் வெளியில் கொண்டு வர முடியுமா? முடியாது. இன்னைக்கு யாராவது ஒரு எம்எல்ஏ கொண்டு வந்துருவாரு, என்னை தூக்கி உள்ள வச்சா அவரால் கொண்டு வர. அவருக்கு பின்னாடி ஃபாலோயர்ஸ் இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் அவர் கண்டுக்காம இருக்காரு. அதாவது சார் ஒரு கேள்வி கேட்டார், பெரியார் எல்லா கவர்மெண்ட் 1910 ஆட்சியில் இருந்த ஆட்கள் அனைவர்களோடையுமே அவர் நல்லா இருந்திருப்பார். ஸோ தட் அவர் எங்கேயுமே சிறைச்சாலையை ஒருத்தர் இவரை கொண்டு ஜெயிலுக்குள்ளே விட்டுட்டு வெளியில் கூட்டுவாங்க சார். அவர் அது வந்து பெரிய ஒரு போதி மரம் சார், சிறைன்றது அவரை வந்து ரொம்ப பண்படுத்திடுவோம். சிறையே பார்க்காதே பூரா பேச எல்லா பேச்சுமே பேசிகிட்டு இருப்பாங்க, ஆகாத பேச்சா பேசுறது. அன்னை சிறையை பார்த்துட்டு வெளியில் வந்திருக்காருல, அவருக்கு உண்டான வியூஸ் வந்து ஜாதியோட சேர்த்து தமிழ் குடிகளை ஒன்று சேர்க்கணும். அந்தந்த ஜாதி எல்லா ஜாதியில ஒரு முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள வேற 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 முரண்கள் இருக்கும். இப்போ நீங்க கேட்டீங்களா அன்னை கருணாசன் இருக்காரு எனக்குனா, எங்களுக்குள்ள ஆக்சுவலாக நான் ஒரு டைம் அவரை சந்திச்சிருக்கேன். அவர் நீங்கள் வந்து என்னோட கட்சியில் வந்து தென் மண்டலத்துக்கு இதாகிக்கோன்னு சொல்லி சொன்னார். இல்லை நானே நான் தமிழ்நாட்டுக்கே தலைவராக இருந்துருக்கேன், நான் எதுக்கு நீ தென் மண்டலத்துக்கு வரணும்னு சொல்லி அப்புறம் அண்ணன் எம்எல்ஏஸ் கர்த்தசி விசிட்டப்ப அண்ணன் சொல்கிறாரு. அந்த மாதிரி அந்த ஒரு பேச்சு தான். அதுக்கப்புறம் வந்து அவரவரோட வளர்ச்சிக்கு செய்வாங்கல்ல சார். இப்போ அவரெல்லாம் நீங்கள் அவர் எம்எல்ஏவாகவே இருந்தவர், இன்னைக்கு எங்கே போனார் அண்ணே சொல்லுங்க சார். முக்குளத்தூர் புலிப்படை கருணாசன்னே எங்கே இருக்கார்? அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எங்க அவர் அவருக்குரிய ஸ்பேஸ்ல அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சார். எங்க சார்? எங்கன்னா இந்த இடத்துல பண்றாருன்னு சொல்ல முடியும். சொல்லலாம்ல சார். இப்ப நான் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கேன், நேற்றுக்கு வந்து திருவண்ணாமலையில இருந்தேன், முந்தா நாள் மதுரையில இருந்தேன். நாங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னைக்கு June 12 ஜம்புத்து பிரடனத்துக்கான உண்டான மீட்டிங்ஸ் கலந்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் பண்றோம். அண்ணன் வந்து நீங்க ரொம்ப நாளை பார்த்துருக்க முடியாது, அதை வந்து அதிகாரத்தில் இருக்க போகும்போது அவங்க பார்த்தது வேற, இப்ப உள்ள அரசியல் வேற. எப்பவுமே ஒரு அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் கோல் அப்படின்றது கண்டினியூஸான போராட்டம் தான். இப்போ அண்ணே சீமான் அண்ணன் கூட இருக்கிற ஆட்கள் பூரா பெருமே எப்படி திராவிட அரசியல் வளர்க்கறதுக்காக திமுகவை வளர்த்ததும் எங்களில் உள்ள முன்னோர்கள் நிறைய பேர் சொத்து பத்தலாம் விற்று வளர்த்துருப்பாங்க சார். அதான் இவ்வளோ பேசுகிற நீங்கள் இன்னும் திராவிட கட்சிகளோடு எப்படி சார் கூட்டணி வைக்கிறீங்க? எந்த திராவிட கட்சி கூட சார்? அதே ஃபார்வர்ட் பிளாக் திமுக கூட கூட்டணி வைக்கலையா? அதிமுக கூட கூட்டணி வைக்கலையா? நாங்களும் வேற வேற சார். அவன் எங்களோட அதே சொல்ல அவங்க வந்து ஜாதி இல்லைன்றாங்க. இப்போ அமமுக சாதிகளை வச்சு தான் அரசியல் பண்ணுதா நீங்கள் கூட்டணி வச்சுக்கலாம்? இல்லை அவங்க வந்து என்ன ஜாதி கட்சியாகவே, அதாவது இண்டிவிஜுவல் பர்சனுக்காக கொடுத்தாங்க அவங்க. அவர் வந்து முதல்ல அவர் அண்ணே கலர் கட்சினார்ல, அது கலர் கட்சி கிடையாது. அவங்க எல்லாத்துக்கும் உண்டான கட்சி தமிழ்நாடு பூரா இருக்கு. எங்களுக்கு பிடிச்சி நடக்கிறதுக்கு நீங்கள் கூப்பிட்டா கூட உங்களால் எங்களுக்கு ஒரு எங்கள் சமூகத்துக்கோ சங்கத்துக்கோ ஒரு பிரயோஜனம் தான். நான் உங்கள் கையும் பிடிச்சிக்கிடுவேன். என் கையை யாரையும் நான் பிடிக்க விடலை சார். நான் யார் கையை வேணாலும் பிடிச்சிக்குவேன். எனக்கு வேணாம் அப்படின்னா விட்டுருவோம். ஒரே குறிக்கோள் வந்து எங்களுடைய சமூக லாபம் தான். சாதியை வச்சு தான் இங்கே அரசியல் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. இப்போ அமமுக சாதியை வச்சு அரசியல் பண்ணுது, அதனால தான் அப்புறம் எப்படி அவங்களோட சேர்றீங்க? இல்லை சார், அவங்க வந்து இப்போ சீமான் சாதி, இப்போ சீமான் சாதியை வச்சு அரசியல் பண்ண அவரோட அவர் அது சரியா இருந்தால் அவரோட போறதுக்கும் சரியா வந்து தமிழ் தேசியம் சொல்றாருல்ல தமிழ். இவங்க பண்ற விஷயங்கள் வந்து ஆட்சி, இவங்களுடைய ஒரே நோக்கம் வந்து ஆட்சியை பார்க்க ஆட்சியை பிடிக்கணும். அதுக்குன்னு ஒரு சின்னத்தை ஃபெமிலியர் படுத்துறாங்க, எல்லாமே பண்றாங்க. அண்ணே பண்றது எப்படின்னா ஜாதி இல்லைன்னு அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? ஜாதி இல்லைன்னு அண்ணே டிடிவி வேற யாராவது எடப்பாடி சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது அதை மேஜர் எங்கேயாவது கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இல்லை இல்லை ஜாதிலாம் கிடையாதுன்னு வாங்க. எங்கேயும் மேஜர் பார்ட்டா யாருமே சொல்றது இல்லை. இவங்க அதையே சொல்றாருல, அது வந்து சித்தாந்தம் வந்து தோத்து போற சித்தாந்தம் சொல்றேன். தமிழ் தேசியம் தோத்து போற சித்தாந்தம், தமிழ் தேசியம் தோத்து போற சித்தாந்தம். ஜாதி இல்லாத தமிழ் தேசியம்ன்றது தோத்து போயிடும். ஜாதி குடிகளோட சேர்ந்த தமிழ் தேசியம் தான் ஜெயிக்க முடியும். இப்ப வேணாம், இப்ப எனக்கு 53 ஆகுது, உங்களுக்கு நல்லா இருந்தா ஒரு 35 இருக்கும். நீங்க இன்னொரு 25 கழிச்சு நம்ம எங்கேயாவது நீங்க ஒரு பெரிய லெவலில் இருக்கும்போது நம்ம மீட் பண்ணா கூட இதே விஷயத்த நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட. ஜாதி இல்லாம தனிச்சு ஒரு விஷயம் இயங்குச்சுன்னு அது தோத்து போயிடும். முக்குளத்தூர் அடையாளத்தால அகமுடையார்கள்லாம் விழுந்துடும் நீங்க சொல்றீங்க, எதன் அடிப்படையில் சொல்றீங்க? என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம்னா பிரதிநிதித்துவம் இல்லை நம்மள மதுரையினுடைய. இப்ப அதாவது எங்களை பத்தி நாங்கள் பெருமை எப்ப பேசுகிறோம்னு சொன்னா, தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்புகள்ல மக்கள் வாழ்ற நிலப்பரப்புல 1/5 வந்து அகமுடையர்கள் ஆளுகைக்கு உட்பட்டதுன்னு பெருமை பித்திக்கிறேன் நான். மதுரையில வந்து 1/1 உண்மைக்கே அகமுடையார். 10 தொகுதியா மதுரையில? திருமங்கலம் அகமுடையர் தொகுதி, திருப்பரங்குன்றம் அகமுடையர் தொகுதி, மதுரை வடக்கு அகமுடையர் தொகுதி, சோழவந்தான் அகமுடையர் தொகுதி, மதுரை மேற்கு அகமுடையர் தொகுதி, ஓகேங்களா? சிவகங்கையில் வந்து சிவகங்கை அகமுடையர் தொகுதி, மானாமதுரை அகமுடையர் தொகுதி,
ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் திருவாடனை அகமுடையார் தொகுதி பரமக்குடியில் இருக்கும், அது வந்து ரிசர்வ் தொகுதியாக வருது. கமுதி வந்து கோணாரம் மறவர் அதிகமாக இருக்காங்க. விருதுநகரில் திருச்சி அகமுடையார் தொகுதி, அருப்புக்கோட்டை அகமுடையார் தொகுதி, விருதுநகர் அகமுடையார் தொகுதி, இதில் எங்கேயுமே அகமுடையார் சீட்டு கொடுக்கல. அதைத்தான் கேள்வி, அதைத்தான் இது வந்து காமனான ஒரு ஐடென்டிட்டியில் வந்துடுது. இப்போ ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் சீட்டு அப்படின்னு சொல்லி ஜாதியை விட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, திருப்புறம் குன்றத்தில் நீ அகமுடையார் தவிர்த்து ஒருத்தர் நிப்பாட்டினா அவர் தோத்து போயிடுவார். ஆனால் இதில் இந்த திராவிட அரசியல்னு ஒரு விஷயம் வரப்போகும்போது கட்சி இதனுடைய சின்னம் ஜெயிச்சிருது அந்த இடத்துல. நீங்க மதுரை சிறையில் இருக்கும்போது முக்குளத்தூர் வந்து பிரிக்க பாக்குறீங்கன்னு சொல்லி உங்களை உங்களை வந்து கள்ளர்களும் மறவர்களும் தாக்குனதா ஒரு செய்தி இருக்கு, அது எப்படி பாக்குறீங்க, அது உண்மையா இல்ல? அது இப்ப எல்லாருக்குமே ஒரு வியூ இருக்கும். நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க, நீங்க இப்ப நீங்க வந்ததுல இருந்து என்கிட்ட கேட்கறதுக்கு 1000 கொஸ்டின் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இதே இப்ப முக்குளத்தூர்னே கேட்கறீங்கன்னும் போது நான் அந்த வட்டத்துக்குள்ளதே நான் இருக்கேன். இதை பாக்குறேன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க பூரா என்ன தியாகியாக இருப்பாங்க, அவனுக்கு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சுருக்கமாக இருக்கும் அவனுக்கு. இப்போ அவன் பார்வையில் வந்து இப்போ நான் இப்போ சொல்கிறேன்ல, எனக்கு ஏன்டா கொடுக்கலன்னு சொன்னால், அங்கே இப்போ எங்களை ரீப்ளேஸ் பண்ணுறவர் வந்து அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தராக தானே இருப்பாங்க, அதனால அவங்களோட ஃபாலோயர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த கோபம் இயற்கையாக வரக்கூடியது, அது இயற்கை. அப்போ ஆக முடியாருக்கும் கல்லர்களுக்கும் இடையில ஒரு பனிப்போர் நடக்குது சொல்கிறீங்களா? ஒன்றும் இல்லை சார், இப்போ யூஸ்வலாக வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியணும்ன்றாங்க. இப்போ நீங்கள் போய் தஞ்சாவூரில் வந்து தேவர் தெருன்னு சொன்னால் அது ஆக முடியாது சார், கல்லர் தெரு தனியா இருக்கும், மரவர் தெரு தனியா இருக்கும், புரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க வந்து முக்குளத்தூர்ல வந்து கல்லர் தனியா, மரவர் தனியா, அகமுடையார் தனித்தனியா பிரிச்சு தான் பாக்குறீங்க? இல்ல சார், முக்குளத்தூர் நீங்க சார் கேட்ட முதல் கேள்வியே திருப்பி டப்பிங் பேசுற மாதிரி இருக்கு. ஏன் முக்குளத்தூர்னு சொல்றீங்க? ஏன் சார் சொல்றீங்க? ஒரு குளம் சொல்ல வேண்டியதான சார், முக்குளம் ஏன் சொல்றீங்க? நான்கு குளம் என்ன கேளுங்க, நீங்க நான்கு குளத்துல கல்லர் மரவர் அகமுடையும் சொல்ல வேண்டியதானே? மூன்று குளம்னாவே மூணு பேர் இருக்கிறதுனாலதான் மூன்று குளம்ன்றாங்க, நீங்களே பிரிச்சு தானே சார் சொல்றீங்க. சரி, ரீசெண்டா வந்து தமிழர் தேசம் கட்சி வந்து உருவாயிருக்கு, வருங்காலத்தில் அவங்களோட கூட்டணி வைப்பீங்களா? கே கே செல்வகுமார் அவர்கள் வந்து தூங்கின கட்சி. இல்ல சார், இது இப்ப எங்களுக்குன்னு சில பாலிசிஸ், எங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் அதாவது பெரிய கொள்கை எங்களுக்கு கிடையாது சார். நான் ஒரு ஜாதி கட்சி அமைப்பு, என்னோட இது வந்து எப்படின்னா ஐடென்டிபிகேஷன் பாலிடிக்ஸ், நாங்கள் எல்லாருக்கும் தெரிய வரணும். நாங்கன்னா எங்களோட முன்னோர்கள், எங்களோட முன்னோர்கள் நடேசன் முதலியார் எடுத்துக்கோங்க, பச்சைப்பு முதலியார் எடுத்துக்கோங்க, இப்போ தமிழ்நாடு பூரா பச்சைப்பு முதலியாரை வந்து அந்த ஜெயந்தி கொண்டாடணும். நாங்கள் இவெல்லாம் அடையாளப்படுத்தப்படணும்னு நினைக்கிறேன். யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அது மாதிரி கோயிலில் ஒரு விசேஷம் நடக்குது, எங்களோட மண்டபப்படி எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறோம். நார்த் இந்தியன் ஒருத்தவரை யார் ஹூ இஸ் திஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரிய வரும். ஐடென்டிஃபிகேஷன் பாலிடிக்ஸ் தான் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்க்கு உண்டான இதை கிளைம் பண்ணவே முடியும். நம்ம நாங்கள் வளரணும்னு சொன்னால் நான் யாருன்னு தெரியும்ல, உங்கள் அடையாளம் இது, உங்களோட அடையாளம் இது, சாரோட அடையாளம் பேசு தமிழாக பேசுதே உங்கள் அடையாளம், இவர் வந்து சன் டிவி அடையாளமாக இருப்பார், இவர் வந்து ஜேஆர்டிவி அடையாளம், நீங்கள் இருக்கிற இடம் தான் உங்களை அடையாளப்படுத்தும் இல்லையா, இந்த அடையாளம் தான் உங்களை வெளியில் கொண்டு சேரும். இப்போ எங்கிட்ட வேற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இப்போ கார்த்திக் சார் என்ற பேசினார், இவரை தவிர்த்து யாரோ ஒரு எக்ஸ்ஆர் ஒய் பேசி தமிழாக பேசி இல்லாமல் கொடுத்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏங்க நான் வந்து உங்களை இன்ட்ரி பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் யாருன்னு கேட்பேன் நான் முதல்ல, அப்படி ஒரு அதுதான் அடையாளம். அந்த எங்களுடைய அடையாளம் தான் எங்களோட முன்னோர்கள், எங்கள் முன்னோர்கள் தெரிய வரும்போது இவங்க தான் இப்போ பயங்கரமாக ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் ப்ரொக்ளமேஷனே கொடுத்தவங்க உங்கள் தான்ப்பா, இவங்க சொன்னதை தான் பா 150 வருஷம் கழிச்சு காந்தி சொல்லியிருக்காரு வெள்ளையனை வெளியேறின வெளியே போக சொன்னது அவங்க தானே சார். ஃபர்ஸ்ட் வந்து சிவகங்கைக்கு சுதந்திரம் கொடு, ராமநாதபுரத்துக்கு சுதந்திரம் கொடு, விருதுநகர் சுதந்திரம் கூடலாம் கேட்கல, ஏய் நீ இது ஏன் ஊர்றா, நீ வெளியே போட முதல்ல, உனக்கு கூட நாங்கள் தரணும், நாங்கள் கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு உனக்கு வந்து வரி கொடுக்கணுமான்னு சொல்லி வெளியே போக சொன்னவங்க. அதில் தென்னிந்தியா பூரா இருந்ததுனால தான் இப்போ நாங்கள் ஆந்திராவில் இருக்கோம் கர்நாடகனால அங்கங்கே உள்ளவங்களை வச்சு ரிட்டனாக வெளியே போடான்னு சொல்லி, அதாவது சூரியன் அஸ்தமிக்காத ஒரு சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க, அவன் சொல்றது எப்படியா வெத்தலை போட்டு எச்சி துப்புற நேரத்தில் உங்களை இவனை கொண்டு வந்தான்னு ஒரு சமஸ்தானத்தை சொல்றியா? நான் துப்புற டைம் 15 நிமிஷம், அது ஒன்று நீ வெளியில் வந்து நான் சொல்றதை கேளு, அப்படி எனக்கு ஆனர் பண்ணு, அப்படி இல்லைன்னா உன்னை நான் ஜெயிச்சு விடான்னு சொல்றவன் அப்படியே வாடா சண்டைக்குன்னு சொல்லி கூப்பிட்டதுல அவங்க பெரிய ஆளாகிறாங்க. அவங்க சின்ன ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸ் தானே சார் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க, சிவகங்கைக்கு மன்னர்களாக இருந்திருக்காங்க, நடைமுறை ஆட்சியாளர்களாக இருந்திருக்காங்க. அவங்கள வந்து பிரிட்டிஷ் எம்பையர் வந்து சண்டைக்கு கூப்பிடுது, இவங்க சண்டைக்கு கூப்பிட்றாங்க, அவங்க சண்டைக்கு வர்றாங்க, ரைட் ஓகேடா எங்கடா சண்டை போட்டுக்கலாம்னு கேட்குறாங்க, பதில் சொல்லிடுறாங்கல்ல, அதுதான் அந்த அடையாளத்தை வந்து நாங்கள் மீட்டெடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து சீமான் பற்றி பேசிட்ட போது சொன்னீங்க, ஒரே கேள்வி மட்டும் முடிச்சிடறேன், ஒரே கேள்வி தான், மருது பாண்டியருக்கு மட்டும்தான் அவங்க வந்து மருது பாண்டியரை ஒரு சில மேடைகளில் மட்டும்தான் பேசுறாங்க, முழுக்க பேசுறது இல்லை அப்படின்னீங்க, மருது பாண்டியரை மட்டும் பேசுறது அவங்க வேலை இல்லை, மொத்த தமிழ் அடையாளங்களையும் பேசுவதற்காக தான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு தளத்தில் தமிழ் நாம் தமிழ் கட்சி அப்படின்றது ஒரு இயங்குது அப்படின்றத நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும் அப்படின்றத நினைக்கிறேன். இல்லை இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிடுறேன்,
மருதுபாண்டியர்களை பற்றி பேசுவது மட்டும் அவருக்கு வேலை கிடையாது. நிஜம், அவர் எல்லாரை பற்றியும் பேசுவார். அண்ணன் வந்து சாவடி மாதிரி, நான் வந்து வீடு. மருதுபாண்டியரை பற்றி பேசுறது மட்டும்தான் என் வேலை. என் வீட்டில் என் சம்பந்தப்பட்ட ஆட்கள் என்கிட்ட இருப்பாங்க, அவருக்கு வந்து அது வேலை கிடையாது. எப்பயாவது ஒரு அக்கேஷனில் பேசுவார், நான் வந்து அதை மட்டும்தான் பேசுவேன். பச்சைப்பு முதலியாரை பற்றி பேசுவேன், நடேச முதலியாரை பற்றி பேசுவேன், லட்சுமணசாமி முதலியாரை பற்றி பேசுவேன், ராமசாமி முதலியாரை பற்றி பேசுவேன், மருதுபாண்டியரை பற்றி பேசுவேன், வெள்ளை சர்வை பற்றி பேசுவேன், கருப்பு சர்வை பற்றி. இதுதான் எங்கள் வேலை. அவருக்கு நிறைய வேலை பார்த்தீங்களா, அவருக்கு வந்து இது வேலைகளில் ஒன்று, எனக்கு இதுதான் வேலை. நாம் தமிழர் கட்சி வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு பொதுவாக தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து இப்பொழுது இன்னர் லைன் பர்மிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. ஏன்னா ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு பெண் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வடமாநில இளைஞர்களால் கொல்லப்பட்டாங்க. அது சம்பந்தமாக இன்னர் லைன் பர்மிட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னர் லைன் பர்மிட் பற்றி உங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு என்ன? கண்டிப்பாக சார், அது இருந்தே ஆகணும். என்ன காரணம், என்ன வெளியில இருந்து வரப்ப ஒருத்தருக்கு வந்து இப்போ குலதெய்வம் இருக்கும். இப்போ எங்கள் சாமியை வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நம்ம சாமிக்கு காது, இது மூட நம்பிக்கையாக கூட தெரியும், நம்ம சாமிக்கு காது கேட்கும்டா, மந்தையில் நின்று சத்தமாக பேசிடக்கூடாதான்னு நான் பேச மாட்டேன், இது நம்ம ஊருடா சுத்தமாக வச்சுக்கிறோம்டான்னு. நான் அந்த ஊருக்காரேன். வெளிய இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைவேயில் டிரான்ஸ்போர்ட் வண்டி போதில் ஒரு மோட்டரில் நிப்பாட்டுவேன், அவன் இறங்கி இந்த பஸ்ஸில் 50 பொம்பளை பிள்ளைய உட்காந்துருக்கு, போகிறவங்க 50 பொம்பளை பிள்ளையை போவாங்க, சொந்தக்காரன் போவேன் எல்லாம் வாங்காமல் அமிசாலும் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருப்பேன். அவனுக்கு அது சொந்த ஊர் கிடையாது, சொந்த இடம் கிடையாது, நேட்டிவிட்டி கிடையாது. நேட்டிவிட்டி இல்லாதவன் செய்யக்கூடிய செயல் தான் வட மாநிலத்தவர்கள் இங்கே வந்து செய்கிறாங்க எல்லாமே. அவனுக்கு வந்து ரொம்ப குரூரமாக செக்ஸுவல் அஃபென்ஸ் கூட குரூரமான செக்ஸ் தான் பண்ணுறாங்க. அப்படிலாம் நடக்கிற ரீசனு அவனுக்கு இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால இன்னர் லைன் பெர்மிட் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் நம்மளால் நிலச்சி நிற்க முடியும். நீங்க வந்து முன்னெடுக்கிற அரசியல் வந்து இந்துத்துவா அப்படியான அரசியலை நீங்க முன்னெடுக்க விரும்புறீங்களா, அல்லது தமிழ் தேசியம் அப்படின்ற அரசியலை முன்னெடுக்க விரும்புறீங்களா, அல்லது திராவிட சித்தாந்தம் பேசுகிற அரசியலை முன்னெடுக்க மருது சேனை அமைப்பு விரும்புதா? சார், அதாவது நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நான் எனக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு பிடி வேணும். நான் வந்து நாளைக்கு காலையில் நாங்கள் ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது. முதல்ல எனக்கு நான் பட்னியா இருக்கேன், எனக்கு சாப்பாடு. எனக்கு சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து சார் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு, அவருக்கு ஏதோ ஒரு ஒரு பெனிஃபிட்டு. இவர் கேள்வி கேட்டதுனால நான் நல்ல நிலைமைக்கு வந்தேன், அவருக்கு ஒரு பெனிஃபிட். என்னை சார்ந்தவர்களுக்குன்றது முதல்ல எங்கள் சமுதாயத்துக்கு உண்டான நன்மையை யார் செய்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்துக்கிடுவோம் நாங்கள். அது தமிழ் தேசியம் ஜெயிக்கும், ஜெயிக்கக்கூடிய பேச்சத்தை உலகம் கேட்கும். அண்ணன் பேசுகிற பேச்சு ஜெயிக்கல ஜெயிக்காதுன்றது நான் என்ன நினைக்கிறேன். ஒரு காலம் இதில் வந்து ஒரு விவாத பொருளில் வரப்போகும்போது மேபி தெரிய வரலாம். அப்படி ஜெயிக்கக்கூடிய விஷயம் எது, இந்துத்வா ஜெயிக்கும். இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வரும்னு யாராவது நினைச்சாங்களா சார்? இப்போ உள்ள ரேப்பர் இருக்குல்ல சார், இன்னைக்கு பேசப்படும் பொருள் கலைஞர் என்ன செஞ்சாரோ அதை அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அவரை பற்றியே பேசுகிறாங்க, அண்ணாமலா அண்ணாமலை அண்ணாமலை பேசுகிறாங்கல்ல. ஸோ தட் ஏதோ ஒரு விஷயத்தில் உள்ளே வந்துருச்சு. அது நீர் புக முடியாத இடத்துல நெய் போயிருமா சார், நெய் புக முடியாத இடத்துல காற்று போயிருமா சார், காற்று போக முடியாத இடத்துல போகிறதே அறிவு. அந்த அறிவு உண்டான விஷயத்தை அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிஜேபி வேறையா இருக்கு, தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி வேற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர் போய் 99 ஓட்டு வாங்கியிருக்காங்க சார் ஒரு ஜமாத் இருக்க தெருவில். இதுவரையும் அங்கே வந்து ஜீரோ அவங்க அந்த அந்த பூத்தில் அவங்களுக்கு ஜீரோ தான் விழுகும். அங்கே 99 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மேபி நீங்கள் சொல்றது வந்து அங்கே யாரோ ஒருத்தர் ஏற்றுக்கிறாங்களா, முஸ்லீம்ஸ் மார்க்கம் மட்டும் அமைதி மார்க்கம், அவங்க வந்து ஒரே மாதிரியா இருப்பாங்க. அந்த ஜமாத்தில் என்ன சொல்கிறாங்களோ அப்படி கேட்பாங்க. அதில் வந்து ஒரு 100 பேர் ஓட்டு போட்டிருக்காங்களே. ஸோ தட் எங்கேயோ ஒரு இடத்துல உள்ளே போய்கிட்டே இருக்காங்க அவங்க, அவங்களோட சித்தாந்தங்கள் போது. மேபி அதை நான் இந்துத்துவான்னு பார்க்கல, எங்களுக்கு கை கொடுக்குற யாரை நான் பிடிச்சிக்கிருவேன். நாங்கள் ரொம்ப சின்ன இல்லை சார், நான் இப்போ சார் உட்காந்துக்கு விஷயத்து கிடைக்கல. இந்த மாதிரியான ஒரு விஷயம் யார் கொடுக்குறாங்களோ, இப்போ தமிழ் தேசியம் ஜெயிக்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயம், இப்போ என்னுடைய கருத்தில் அவருக்கு ஒரு வேறுபாடு இருக்கலாம். இப்போ அண்ணன் கேகேஎஸ் ஒரு சங்க ஆரம்பிச்சிருக்காரு, அண்ணன் கேகேஎஸை எத்தனை கள்ளர்கள் ஒத்துக்குருவாங்க? அண்ணே வந்து தமிழ் தேசிய பேர் நான் சார் சொன்னீங்க, தமிழ் தேசிய கட்சியா, தமிழர் தேசிய கட்சின்னு இருக்காங்க. அண்ணன் வந்து அமமுக கூட்டணிக்காக அண்ணன்ட்ட நான் பேசினேன், நான் கேகே சார் எங்களோட நல்ல ராப்போல இருக்காரு. அவங்களோட அவருடைய அரசியலே கள்ளர்களை எதிர்த்துதே, யார் அண்ணனோட அரசியல். இவங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க இவங்களுக்கு ஓட மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்கே வந்து மெர்ஜி ஆவாங்கன்னா கட்சின்ற வயசு மெர்ஜி ஆவாங்க. திமுக அளவில் இங்கே ரெண்டு பேருமே கட்சிக்கு போடுவோம்டா அப்படின்ற மாதிரி போடுவாங்க. இதில் எங்கிட்ட கூடிய அந்த இடத்துல ஜெயிக்கும் அவர், அங்கே அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்கிறதா இருந்தால் கலர் குடியிலிருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி, நீ செலக்ட் பண்ணி வந்திருப்ப, உன்னோட பிரதிநிதித்துவத்தை கொடுத்துறேன், நான் தலைவர். அது வந்து பெரிய புரிதலில் வரணும். உங்கள் சமுதாயத்திலேருந்து நீவா, அவர் சமுதாயத்திலேருந்து வரட்டும்,
நம்ம உங்களே பூராமே இருக்கீங்க, பத்து இதில் வந்துட்டீங்க, அவர் ஒரு ரெண்டுல இருக்கட்டும், அதை நான் ஏற்றுக்கிறணும். ஏ ஆமாடா, நம்மளுக்கு எட்டு பேர் கொடுத்துட்டாங்கன்னு இப்படி ஒரு ஒரு இணைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய தலைமை இதுவரை உருவாகலை. அதாவது ஜாதி இல்லைன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க, தொத்து போய்கிட்டே இருக்காங்க. ஜாதி இல்லைன்னு சொல்லி ஒரு சில கட்சிகளை அறுவடை பண்ணிக்கிறது. இவங்களுமே இப்போ தமிழ் தேசம் ஜெயிக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் தமிழ் தேசம் ஜெயிச்சா அது கூட சேர்ந்துக்குருவோம், இந்துத்துவம் ஜெயிச்சா அது கூட சேர்ந்துக்குருவோம், திராவிடம் இப்போ தரையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு இப்போ தேவை கிடையாதுல்ல. இப்போதைக்கு யாருக்கு தேவை பிளாட்ஃபார்ம், யாருக்கு தேவை? தமிழ் தேசியத்துக்கு தேவை, இந்துத்துவாவுக்கு தேவை, கரெக்டா? இவங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்துக்குருவோம். அடிப்படை ஒரு சித்தாந்தம் இல்லாமல் எப்படி ஒரு கட்சி இயங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாங்கள் சங்கம், நான் என் பிள்ளைக்காக மட்டும் பாடுபடுறேன், உங்கள் பிள்ளைக்கு இனிமேல் கேட்பேன், என் பையனுக்காக தான் சார் பாடுபட்டுருக்கேன், எங்கள் அண்ணனுக்காக பாடுபடுறேன், எங்க சித்தப்பா பெரியப்பாக்காக பாடுபடுறோம். இது வந்து சாக்ரிஃபைசிங் லெவல் இருக்கு. நான் திருப்தி ஆயிட்டேன்னு சொன்னா இவருக்காக பாடுவேன், அது தூத்துக்குடி போவோம், அவருக்கு பாலாக்கா கேட்போம், கார்த்திகா கேட்போம் அப்படின்னு சொல்லி வருவேன். நான் அந்த ஸ்டேஜுக்கு நாங்க இன்னும் வரல. மறுசேனையுடைய இப்பொழுது அரசுக்கு வைக்கணும் அப்படின்னு நான் கோரிக்கை நான் வச்சிருக்கீங்க, இப்பொழுது உடனடியாக இது நாங்க அரசுக்கு வைக்கிறோம் கோரிக்கை? இல்ல சார், சார் அதாவது சுதந்திர முதல் இந்திய சுதந்திர பிரகடனத்தை ரிட்டர்ன்ல கொடுத்தவங்க மருது பாண்டியர்கள் சார். இதை வந்து அதாவது இந்திய சுதந்திர பிரகடனம், நான் வந்து தமிழ்நாட்டை சொல்லலை, அதை வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது நேஷனல் ரெக்கார்ட்ஸில் வந்து இந்த ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு உண்டான ரெக்கார்ட்ஸில் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்லேருந்தும் ரிட்டர்ன், அதாவது இந்த தீபகற்ப கற்ப எழுச்சி இயக்கம்னு ஒன்று வச்சு ஆந்திராவில் கர்நாடகாவில் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ரெண்டு ரெண்டு பேரை சொல்லியிருக்காங்க சார். அதில் தமிழ்நாட்டிலேருந்து மருதுபாண்டிய சின்ன மருதுபாண்டியரே பெருது பாண்டியன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டானது வந்து ரெக்கார்டாக மாறணும், எப்பவுமே அது ஹிஸ்ட்ரியில் வரணும்ல. வரலாறு வந்து பொய் சொல்கிறது இல்லை, பொய்யான விஷயம் வரலாறு ஆகக்கூடாது எந்த இடத்துலையுமே. அது இதுவரையும் சொல்லலை, ஏன்னா பார்வை தமிழ்நாட்டிலேருந்தே யாரையுமே சொல்ல பொத்தாம் பொதுவாக சொல்கிறாங்க, ஒரு ஐம்பது பேர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிட்டனில் சொல்லணும்ல, இப்போ இங்கே பேசுகிறது தானே பேச்சு, உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறதே அவன் பேச்சு, என் வீட்டில் உட்காந்து பேசுகிறது பேச்சு கிடையாதுல்ல. அந்த மாதிரி அவனை வெளியே போகணும்னு சொன்னது, சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டது, அதுக்காக செத்து போனது, சுதந்திரத்தினுடைய விலை அவங்களோட மரணம் தானே, வாங்கிக்கப்பா சுதந்திரம், அவனை நீ செத்து போடா அப்படின்னு தானே நினைக்காங்க. பொண்டாட்டி பிள்ளைலாம் ரொம்ப தூக்கு போட்டிருக்காங்கல்ல சார், 523 பேர் எல்லா ஜாதியும் இருந்திருக்காங்க, அதில் மாற்றம்லாம் கிடையாது. இவங்க ரெண்டு பேரோட ஐடியா இஸ் த புல்லட் ப்ரூஃப், இவங்க ரெண்டு பேரை குன்று 150 தள்ளி போயிருந்தான்னு அவன் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கான். 1801 இவங்களை கொண்டதுக்கப்புறம், அதுக்கப்புறம் சுதந்திர இது எப்போ வந்துச்சு, 1920 வந்துச்சு, காந்தி போய் காந்தியை ஒருத்தன் கீழே தள்ளி விட்டுறியா தென்னாப்பிரிக்காவில், அதுக்கப்புறம் தான் அவர் சுதந்திரம் கேட்கிறாரு, எங்க நாடு நீ வெளியே போ, அவரை தென்னாப்பிரிக்காவில் தள்ளி விட்டதுக்கு அவர் அவரோட ஊருக்கு வந்துட்டு சுதந்திரத்தை கேட்கிறாரு. இதை வந்து 120 முன்னாடியே கேட்டவங்கல்ல அவங்க, அவங்களுடைய அந்த தியாகம் மதிக்கப்படணும். அதை மதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்துருவோம்ல, நீங்கள் சொன்ன இந்த இன்னர் லைனில் நாங்கள் வருவோம், ஏ ஆமாடா இவங்க சொந்த இவங்க தாத்தா தாண்டா பண்ணாரு அப்படின்ற இது வரும். அவங்களுக்கு வந்து எல்லா இப்போ ஆந்திராவில் சில வச்சு தரேன்றாங்க, அங்கே சித்தூரில் உள்ள அகமுடையர் கார்பரேஷன் உண்டான முதலியார் கார்பரேஷன் இருக்குது, அண்ணன் புல்லட் சுரேசன் இருக்காரு, அவர் அங்கே உள்ள சிஎம்கிட்ட பேசி செலவு வச்சு தர்றோம். சித்தூரில் மெஜாரிட்டி பாப்புலேஷன் ஆக முடியாது. அது மாதிரி பெங்களூரில் வந்து சின்னசாமி முதலியார் ஸ்டேடியம், அருணாச்சலம் முதலியார் ஸ்டேடியம், இவங்கெல்லாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் பட்டாள என்று கொடுத்து அந்த காலத்தில் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் ஒப்பம்ன்றாங்க, இவையெல்லாம் முன்னெடுக்கிறாங்க அவங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸில் வைக்கணும், அவங்க ஆட்சி பண்ண சிவகங்கையில் வைக்கணும், அவரவர் அவரவர் இடத்துல பண்ணாதானே சார் மரியாதை. இது ரெண்டு இமீடியட்டான ப்ரொபோசல்ஸ். இப்போ அதுக்கு வந்து அவங்க ஒன்று எதிர்ப்பாங்க, உனக்கு ஏன் நான் செய்யணும்னு கேட்பாங்கல்ல. இப்போ எனக்கு இப்போ அண்ணே சீமானே வா, நம்ம இன்னொரு 5 ஆட்சிக்கு வந்துடுவோம், எனக்கு நம்பிக்கை வரணும்ல சார், இன்னைக்கு கொடுக்குறது இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் யாரால கொடுக்க முடியும் எங்களுக்கு சில சிஎம்மால கொடுக்க முடியும். ஏ இப்போ நீ சிஎம்க்கு திராவிட அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணால் பண்ணுவோம் நாங்கள், அவரை மீறி இன்னொரு ஆளால் யாரால கொடுக்க முடியும், ஏர்போர்ட்டில் வைக்கலாம்ல, யார் வைக்க முடியும், அவர் என்னைய கூப்பிட்டுங்க வா, அகமுடையர் பூரா நாங்கள் சொல்கிறது கேளு, இங்கே வைக்கிறேன் நான் சில வரேன் பூரா எல்லா ஃபாரினரும் அதை பார்த்து போவேன், யாரா அது குதிரையில் உட்காந்துருக்குதுன்னு வைரா சில வைக்கிறேன், நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணிடுவோம் நாங்கள், குறைந்தபட்ச தேவைதான். இந்த எங்களுடைய அடையாள அரசியல் வந்துருச்சுன்னா இயற்கையாக ஒன்று சேர்ந்துருவாங்க எங்களுடைய ஆட்கள். இப்போ அண்ணன் பார்த்து அவர் இது மீறின ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன தமிழ் தேசியம், இந்த தமிழ் தேசியம் அவர் வந்து ஜெயிப்பார்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் கையை பிடிச்சிக்கலாம், அந்த நம்பிக்கை எனக்கு வரல, மேபி இனிமேல் வரலாம். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.